வரதுக்கு வழி வேணுமா? சொல்றேன் வழிய, நீங்க கரெக்டா கவனமா கேட்டுக்கங்க. என்ன பண்றீங்க? அடையாறுல நேரம் வாங்க, வந்து இப்படி திரும்புங்க, இப்படி திரும்பி இப்படியே வாங்க, இப்படி வரீங்க இல்ல அப்படியே அந்த இடத்துல அப்படியே வாங்க. அந்த இடத்துல சத்தத்தையே காணும். ஹலோ, நமக்கு தான் காது கேட்கலையா? ஹலோ ஹலோ ஹலோ, நிம்மதி. இன்னைக்கு வேலை ஓவர். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். யாருண்ணே? நான் கரடியூர், பேர் ராதாகிருஷ்ணன். இந்த கரடி கிருஷ்ணா வந்து ராதாகிருஷ்ணா, இந்த வேலை வேணுமா? எஸ் சார். டெபாசிட் கொண்டு வந்திருக்கேன். டெபாசிட் 1000 ரூபீஸ் கொண்டிருக்கேன் சார். ஐயோ, நம்ம ஊர்ல ஏமாந்தவனுக்கு பஞ்சமே கிடையாது. அந்த பணம் வெளியில போயிடு. இங்க வேலைக்கு வந்தீங்கன்னா வேலையும் கிடைக்காது, பணமும் போயிடும், அவ்வளவுதான். என்ன சார் சொல்றீங்க? ஏன் எப்படி முடிக்கிற? நான் ஏன் இருக்கேன்னு பாக்குறியா? 6 மாசம் சம்பளம் பாக்கி வராதான்னு ஒரு சபலம், அவ்வளவுதான். முடிக்காத உன்ன மாதிரி நிறைய பேர் உனக்கு முன்னால ஏமாந்துருக்காங்க. கூப்பிட்டு வாப்பா, நிரூபிச்சு காட்டுறமா. எத்தனை ஏமாந்து பார்த்தாங்க, வேலையும் கிடைக்கல, பணமும் கோயில் தான். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். மை நேம் இஸ் ராதாகிருஷ்ணன். இந்த கேன்வசிங் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு டெபாசிட் பணத்தோட வந்திருக்கிறேன். ஏப்பா இருக்கிற, தப்பா நினைச்சுக்காதீங்க. எங்க குடும்பத்துல எனக்கு ரொம்ப ஊதாரின்னு பேருங்க. அதனால எங்க சொந்தக்காரங்க எதிரிலேயே இந்த பணத்தை உங்க கையில கொடுத்துட்டா அவங்களுக்கு ஒரு இதுவா இருக்கும், எனக்கும் ஒரு இதுவா இருக்கும், உங்களுக்கும் அதுவா இருக்கும். அவங்களெல்லாம் கையோட கூட்டிக்கிட்டே வந்திருக்கிறேன். கூப்பிடலாங்களா? கூப்பிடு கூப்பிடு. சித்தப்பா பெரியப்பா, மாமா மச்சான், ஐயா, எல்லாரும் வாங்க. இவங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தி இவங்க கிட்ட வாங்கின டெபாசிட் பணத்தை எல்லாம் மரியாதை சேர்க்க முடியாது. பணத்தை பணம் தானப்பா உனக்கு வேணும். ஆமா கண்டிப்பா தான். ஓகே, thank you.
அர்ஜென்ட்டா ஒரு பார்ட்டி ஏற்பாடு செய்யணும். சாரி எல்லாரும் புக் ஆயிட்டு பார்ட்டிக்கு இடம் இல்லையே. ஐயோ அப்படி சொல்லிட்டா எப்படி சார்? ஏதாவது பார்த்து அட்ஜஸ்ட் செய்யுங்க சார். இப்பொழுதே நண்பர் ராதாகிருஷ்ணன் அவர்களை பாராட்டி நமது நச்சு அவர்கள் அதாவது நரசிம்மன் அவர்கள் பேசுவார்கள். ராதாகிருஷ்ணன் அவர்களை பாராட்டி பேச போகிறேன். அதற்கு வந்து காரணம் இருக்கிறது. நீங்கள் எல்லோரும் பாராட்ட சொல்லி இருக்கிறீர்கள், வந்து பாராட்ட வேண்டும். வந்து அந்த ஆழ்வாரை வந்து அடித்து நொறுக்கி நமக்கெல்லாம் பணத்தை திருப்பி வாங்கி கொடுத்த இந்த ராதாகிருஷ்ணன் அவர்களை பாராட்டி நான் என்ன கூற விரும்புகிறேன் என்று கேட்டால் பாராட்டி அதை வந்து எல்லோரும் அவ்வளவுதான், பேச்சை முடித்துக் கொண்டு விட்டேன். எல்லோரும் கைதட்டுங்கள். சாப்பிடலாமா? பசிக்குது. கரடியூ சின்ன ஜமீன்தான், இவரு தானா அவரு? பாய், என்ன இருந்தாலும் பெரிய எடுத்து புள்ளன்னு அது தனியா தெரியுது பாத்தியா? ஆஹா, முகத்துல ராஜ கலையில தாண்டவம் ஆடுது. அது ஏங்கோ ஆடாது. அப்படி நம்மளுக்கு கூட பார்ட்டி மேல கலந்துகிட்டா அது நம்மளுக்கு கூட ஆடுறான். 500 பேருக்கு ஆர்டர் கொடுத்தா அது 10 பேர் சாப்பிடுறாங்கோ இல்ல? அதையே பார்த்துட்டு இருந்தா நமக்கு தான் அதிகமா பசி எடுக்கும். பா பாய் போலாம். பார்ட்டி எல்லாம் ரொம்ப பிரமாதமா இருந்தது. இதுக்காக ரொம்ப செலவு பண்ணிக்க போட்டுருக்கேன். செலவா சார்? சார், நீங்க பண்ண உதவிக்கு வாழ்க்கை முழுதும் உங்களுக்கு பாட்டி குடுத்துக்கிட்டே இருக்கலாம் சார். கொண்டா பில்ல எவ்வளவு? என்னடா 1435 ரூபாய்? 1435 ரூபாயா? ரூபாய் கேட்டவன அவன் ஓடிவிட்டா என்ன சார் இது? 1435 ரூபாய்? ஆமா சார், கரடியூர் சின்ன ஜிம்மிதாருக்கு அரேஞ்ச் பண்ண பார்த்தி அப்படியே புக் பண்ணீங்க, அதே பில்ல தான் கொடுத்துருக்கேன். கையில 500 ரூபாய் தான் இருக்கு. பரவாயில்லடா, டெபாசிட்டுக்காக கொண்டு வந்த பணம் 1000 ரூபாய் என் கையில இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சார், பாக்கியை கொண்டு வந்து கொடுத்துருங்க சார். தேங்க்யூ. என்ன கவலைப்படுற, பணம் போயிடுச்சா? கவலைப்படாம என்ன செய்யறது? எனக்கு அமுதான்னு ஒரு தங்கச்சி இருக்கா, அவ கல்யாணத்துக்காக எங்க அம்மா வச்சுட்டு போன பணம் தான் இது. எனக்கு வேலை கிடைக்க போறதுங்கிற சந்தோஷத்துல என் தங்கச்சி அண்ணா எனக்கு இப்ப ஒண்ணும் கல்யாணத்துக்கு அவசரம் இல்ல, இந்த பணத்தை கொண்டு போய் உங்க வேலைக்கான டெபாசிட் கட்டி வேலையை ஒத்துங்கன்னு சொல்ல. புழப்பு தேடி போயிருக்கானே ராதா, அவனோட தங்கச்சி அமுதாவை காதல் பண்ண கிளம்பிட்டாரா நம்ம சின்ன ஜமீன்தாரு? அப்ப வாங்கன்னு போய் தடுப்போம். காதலுக்கு ஒரு காலேஜ் ஹொய் ஹொய் ஹொய், உந்தன் கண்ணுக்குள்ளே தெரியுதடி சொய் சொய் சொய். கண்ணத்தையே ஏடாக எண்ணத்தையே எழுத்தாக உன்னிடம் தாரா பகலா படிக்க போறேண்டி. மாத்தி மாத்தி படிக்கிறோமே ஹொய் ஹொய் ஹொய், நாம மாலை மாத்தும் தேதி என்ன சொய் சொய் சொய். மாதத்திலே தை மாசம் மங்களம்மா தாலி கட்டி நாத சொர வாத்தியத்தை கேட்க வேணாமா? காதலுக்கு ஒரு காலேஜ் ஹொய் ஹொய் ஹொய், உந்தன் கண்ணுக்குள்ளே தெரியுதடி சொய் சொய் சொய். தாலி கட்ட துடிக்கிறேண்டி தகப்பனாலே முழிக்கிறேண்டி,
தாலி கட்ட துடிக்கிறேண்டி தகப்பனாலே முழிக்கிறேண்டி வீட்டிலே நான் வெள்ளி கூஜா வெளியிலே தான் சின்ன ராஜா வெட்க கேட்ட பக்குவமா மாத்திடுவேனே நான் மாத்திடுவேனே திடீர் மேளம் கல்யாண பந்தலிலே துரும் 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 காதலுக்கு ஒரு காலேஜ் ஒய் 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 குந்தன் கண்ணுக்குள்ளே தெரியுதடி ஸ்வை 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 சீட்டு போல ஜோடி தேடி ஓட மாட்டே ஜோக்கர் சீட்டு போல ஜோடி தேடி ஓட மாட்டேன் ஜாக்கியும் ரேசும் போல ஜாக்கிரத தவற மாட்டேன் தம்பதியா வாட போறும் சந்தேகம் என்ன உனக்கு சந்தேகம் என்ன ஒன்னு ரெண்டு மேலே வேணாம் தன்னாலே புரிஞ்சிடுச்சா குவா 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 காதலுக்கு ஒரு காலேஜ் ஹொய் 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 குந்தன் கண்ணுக்குள்ளே தெரியுதடி ஹொய் 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 மாத்தி மாத்தி படிக்கிறோமே ஹொய் 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 நாம மாலை மாத்தும் தேதி என்ன ஹொய் 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 வணக்கம் போல 5 லட்சமும் வந்தாச்சா 55 காணமே இன்னைக்கு பரவாயில்ல மனசுல என்ன நினைச்சிருக்கேன் ரோடு பக்கம் போக விட மாட்டேங்கிறான் குட்டி நாய லவகன் தூக்கி வந்து காலடியில் போடுற மாதிரி போடுறான் இதெல்லாம் நல்லா இல்ல ஏ ராதாகிருஷ்ணா நீ சாதாரணப்பட்டவன் அல்லடா கரடி ஊர் ஜமீன்தார் புள்ளடா ரெண்டு இருந்தாலும் ஒன்னு கெட்டு போட்டுன்னு விட்டுறலாம் நீ எனக்கு ஒரே மகன் அடே ஒரே மகனே கண்டபடி தெருவில் சுத்தி கண்ட பெண்களை பார்த்து கண்டபடி பழக கூடா கண்டபடி பேசாதீங்க கண்டதும் ஒரே பெண் காதலிச்சதும் ஒரே பெண் கல்யாணம் செஞ்சுக்க போறதும் அதே பெண் அடே அடே நான் தனித்தனியா இருக்கும்னு நினைச்சேன் அடே என் ஒரே மகனே அந்த இடத்துல தான்டா தப்பு பண்ற நானும் உன் வயசு காலத்துல பல பெண்களை காதலிச்சிருக்கேன்டா ஆனா 3 லட்சத்தோட வந்த உங்க அம்மாவைத்தான்டா கல்யாணம் பண்ணேன் டேய் 5 லட்சம் ரூபாய் சீதனத்தோட உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா அப்படி செஞ்சா உனக்கும் கல்யாணம் ஆன மாதிரி இருக்கும் எனக்கும் பால் கடன் 5500 ஜவுளி கடன் 45000 வைத்திய கடன் 16000 முடி வெட்டிக்கிட்ட கடன் 1500 கலாகால சேவம் பண்ண கடன் 65 ஜமீன் ஒழிப்புக்கு பிறகு இது வரைக்கும் வெள்ளை அடிச்ச கடன் 22000 இது போக ரொக்க கடன்கள் அப்படி இப்படின்னு 5 லட்சம் ரூபாய்க்கு இவங்க கிட்ட நான் கடனாளி ஆயிட்டேன்டா அதுவும் தீந்த மாதிரி இருக்குமிடா நீங்க ஊர்ல பட்ட கடனுக்காக என்னுடைய தெய்வீக காதலை தியாகம் பண்ண சொல்றீங்களா அதுதான் நடக்கா என்னப்பா இது என்னப்பா இது ஏங்க எப்படியாவது சின்ன ஜமீன்தாருக்கு கல்யாணம் நடக்கும் 5 லட்சம் கிடைக்கும் அத கொண்டு கடன் அடைப்பேன் அப்படின்னு நினைச்சுதான் இத்தனை நாளா விட்டு வச்சிருந்தோம் நீங்க விட்டு வைப்பீங்களோ இல்ல இந்த ஆளை வெட்டி போடுவீங்களோ அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது கண்டிப்பா சொல்றேன் அமுதாவதா நான் கட்டிக்க போறேன் அப்ப எங்களுக்கு வழி இதாயா அப்ப நான் அப்ப அடைய ஒரே மகனே பாட்டு
பணவாரி ராமனா இருப்பேன்னு நினைச்சண்டா பிரகலாதனா மாறிட்டியே. ஐயோ நெஞ்சு வலிக்குது மகனே. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, உங்க கடனை அடைக்காம இந்த கட்ட மேல் உலகம் போகாது. டாக்டர் சா ஊசி போட்டுட்டு உங்க கணக்கிலேயே எழுதிங்க. கிளியாழ்வார் சொன்னா பணிக்கும், அத நம்பனா நடக்கும். அஞ்சு பைசா அஞ்சு பைசா அஞ்சே பைசா. பாத்தியா எதிர்காலம் வந்துருச்சு. அந்த கிளியாழ்வார் என்ன சொல்றார் கேட்டு பாத்துடலாம். யார் அவன்? அஞ்சு பைசா வேணுமாடா? ஐயோ அஞ்சு பைசா கரெக்டா வச்சிருக்க வா. உட்காருங்க சார். சார் உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது சார் லாட்டரி அடிக்க போறீங்க. நீ தான் சொல்லணுமா? எங்க மூஞ்சி பார்த்து எவனும் சொல்லுவா லாட்டரி தான் அடிக்க. சார் அஞ்சு பைசா இருக்கா? இருந்தா போட்டுட்டு ஜோசிட்ட பாருங்க. போடண்டா ரெண்டு பேரும் சேர்த்து போடும் பிடி. என்ன சார் ஒரே ஒரு அஞ்சு பைசா இருக்கு? அவ்வளவுதாங்க இருக்கு. அவருக்கு சொல்லு போறோம். ஆழ்வாரு அவர் பேர் ஆழ்வார் இல்ல கிளிய சொன்னேன் அதை பார்த்து சொல்லு. கிளி ஆழ்வாரு வந்திருக்காரு சாரு, அவரை நல்லா பாரு. அவர் நாடி வந்த காரியம் நடக்குமா நடக்காதா, அவர் கோரி வந்த காரியம் கைகூடுமா கூடாதா, அவர் பேரராசிக்கு தகுந்த நல்ல சீட்டா எடுத்து போடுறா. சீட்டை இப்படி கையில குடுறா. இந்த சீட்டை தொட்டதொரு பலகனுக்கு ஒரு பெண்ணின் வாயிலாக ஒரு பெரிய யோகம் அளிக்கப் போகிறது, அதிர்ஷ்டம் வரப் போகிறது என்பது விதி. அதிர்ஷ்ட பெண்ணால அதிர்ஷ்டம் புறப்படுவா. எங்கடா பெண்ணு தேடுதா? அதனால நான் சொல்றேன் இந்த பேனா ஸ்நேகிதத்தை நாம எப்படியாவது பிடிச்சாகணும். யார் அவன்? அவ தேடுறது ஒரு பொம்பளை. நாம தேடுறது ஒரு பொண்ணு தானடா. உன் பேர் ராதா, அது ஆம்பளைக்கும் பொருந்தும் பொம்பளைக்கும் பொருந்தும். அதனால அதனால நீ தான் இந்த பேனா ஸ்நேகிதி. அதெல்லாம் வேண்டாப்பா, அதனால நமக்கு என்ன லாபம்? ஏண்டா இவன் கிட்ட சொல்லி அந்த ஈஸ்வரங்களை சொன்னா அட்லீஸ்ட் ஆளுக்கு ஒரு வேலை கிடைக்காதா? என்னமோப்பா நான் வந்து லெட்டர் வருமாட்டேன். ஐயோ ஏண்டா இப்படி பிராணம் வாங்குறேன். டேய் அந்த கிளிக்கு சொன்னதை மறந்துட்டியா? பொம்பளை கல்யாணம் வேணா நமக்கு யோகம். லெட்டர் எழுதுறா. எப்படி இருந்தாலும் நான் எழுத மாட்டேன். சரி நான் எழுதுற, நீ கையெழுத்து போடு. எழுதி சொல்ல உருப்படா வேண்டாம். நீ என் பேராசிரியர் எழுதியாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டேன். அந்த கிளிக்கு சொன்ன மாதிரியே நடக்குது பாத்தியா? நீ என்றைக்கும் என் இதயத்தில் இருப்பாய். உன்னை பார்க்க மிகவும் ஆவலாக இருக்கிறேன். என்ன ஒண்ணு என்னடா, உடனே உன் புகைப்படம் ஒன்றை அனுப்பிவை. சிவா என் போட்டோ அனுப்ப மாட்டேன். என் போட்டோ அனுப்ப சொல்றான். நான் உனக்காக என் போட்டோவையும் அனுப்பியிருக்கிறேன். என்னை உனக்கு பிடிச்சிருக்கிறா என்று மறக்காமல் எழுது. இப்படிக்கு உன் அன்புள்ள கிருஷ்ணா. டேய் போட்டோ எங்கடா? இன்னும் வேற நீ போட்டோ காணமாடா. போட்டோ லவ்லி ரொம்ப அழகா இல்ல? ரொம்ப அழகா இருக்கடா, நானே வச்சுக்கிறேன். என் போட்டோ இவளுக்கு அனுப்பணுமே. எப்படி அனுப்புறேன் இந்த வம்பல? என்ன போட்டோ அனுப்புறது? இது அனுப்புறது என்ன நம்ம காலம்? போடா ஏமாந்து போடுவடா. ஏமாந்து போடுவா? இப்ப உன் போட்டோ அனுப்புறே நீ. டேய் ஒரு பொம்பளை போட்டோ அனுப்பணும்டா. ஆமா பொம்பளை போட்டோ என்ன அனுப்பணும்? இப்படி வர அனுப்புறது? நேர சலூனுக்கு போலாமா? சலூனுக்கா? ஆமா மீட்டை வீச்சுலாம் இல்ல எல்லா இடத்துல ஹாலிவுட் போஸ் வர நல்லா வர வர படத்துக்கோ படத்துக்கோ சார் கல்யாணத்துக்கு போ. போட்டா இருக்கிறப்ப கண்டவங்க உள்ள ராக இருக்கிறதுக்குதா. வா வா வா.
அய்யோ என் உள்ளத்தை அப்படியே கிள்ளி பிடிச்சி அய்யோ என்ன அழகா இருக்கிற என்ன அழகா இருக்கிற சினிமா ஸ்டார் கட்டம் நீங்க சினிமா பாப்பீங்களா எனக்கு அதே வேலைதான் சினிமா பாக்குற வேலைதான் நீ பாப்பியா நானும் நிறைய சினிமா பார்ப்பேன் சார் உனக்கு எந்த ஹீரோ பிடிக்கும் எனக்குடாத என்ன அடிக்கிறியா உன்னை நானும் ஒரு பெரிய ஃபேக்டரிய வேலை பேசிட்டு இருக்கமா அது சம்பந்தமா அடுத்த வாரம் நானே மெட்ராஸ் போக போறேன் நீங்க என் கூட வந்துடலாம் எப்படி அதுதான் நடக்காது ஒவ்வொரு தடவை நீங்க இப்படிதான் போலாம் போலாம் சொல்லிட்டு கடைசி நிமிஷத்துல சாரி மைச்சே இந்த தடவை புறப்பட முடியல அடுத்த தடவை போகலாம் அப்படியே சொல்லுவீங்க இந்த தடவை நான் உங்களுக்காக வெயிட் பண்ண மாட்டேன் நாளைக்கே பிளேன்ல போறேன் அமே கரெக்ட் அது ஒரு தப்பு யூ ஆர் ராங் அப்பா அப்பா என் ட்ரெயின் போய் 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 போர் அடிக்கிறப்பா இந்த தடவை நான் ட்ரெயினே போறேன் வழி எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே போலாம் யூ ஆர் ஸ்டில் எ சைல்ட் வேடிக்கை பார்க்க போறியா செக்ரட்டரி எஸ் சார் நாளைக்கு நம்ம கிருஷ்ணா ட்ரெயின்ல மெட்ராஸ் போக போகுது அதுக்கு வேண்டிய அரேஞ்ச்மென்ட் எல்லாம் செஞ்சுடுறேன் சார் வெரி குட் மகாதேவன் ஏமா அப்படியே மெட்ராஸ் ட்ரங்க் கால் போட்டு உன் அத்தை கிட்ட சொல்லி உன்னை ஸ்டேஷன்ல வரவேற்கிறதுக்கு உன் அத்தா அசோக் அனுப்பி சொல்லணும் அதானே அடுத்த வேலை அதுவும் தப்பு இரு 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 கரெக்டா கெஸ் பண்ணி சொல்றேன் உன்னுடைய பேனா சிநேகிதி ராதாவுக்கு லெட்டர் எழுதி உன்னை சென்ட்ரல் ஸ்டேஷன்ல வரவேற்கிறதுக்கு அவளை வர சொல்ல போறேன் ஆம் ஐ கரெக்ட் இப்போ அது நான் ரைட்டா கரெக்ட் நான் உடனே அவளுக்கு லெட்டர் எழுதி தரேன் எப்போது முதல் லெட்டர் தானே வரும் உட்கார்ந்து சொல்லுங்க வந்தா சொல்லுங்கடா எப்படி சமாளிக்கிறேன் நான் பரமசிவமா
நான் பெரிய மனுஷன் கபாலி. ஐயோ பெரிய மனுஷனா பார்த்தா தெரியல சார், மன்னிச்சுக்கங்க. வந்து சார் கபாலி சார், உங்க முகத்தை எங்கேயோ பார்த்திருக்கேன் நானு. என் முகத்தை தானே, என் கழுத்துக்கு மேலதான் பார்த்துக்க முடியும், வேற எங்கேயும் பார்த்துக்க முடியாது. என்ன ஜோக் அடிக்கிறாரு அவர், என்ன ஜோக் அடிக்கிறாரு. ஐயோ சார், நீங்க எதுக்கு சார் இங்க வந்திருக்கீங்க? நாங்க ஒரு நாய வரவேற்கான் இருக்கோம். நாய வரவேற்கவா? ஆமாங்க, என் டாக்டர் மஞ்சு ஒரு நாய் பைத்தியம். கல்கத்தாவுல இருந்து நாய் வரவழைக்குது, இப்ப கூட நாய் ட்ரெயில தான் வந்துட்டு இருக்கு. ஆமா ஆமா, கல்கத்தாவுல இருந்து வரவேற்குதா? அதான மெட்ராஸ்ல இல்லாத நாயா? அதானே சார், உங்களுக்கு எவ்வளவு நாய் வேணும்? எங்கிட்ட டசன் கணக்குல இருக்குது. அப்படியா? அப்பா நீங்க என்ன மாதிரி ஒரு நாய் பைத்தியமா? இல்ல நான் வெறும் பைத்தியம். சார் சார் சார், உங்ககிட்ட என்னென்ன நாய் சார் இருக்கு? இது வந்து பொமரேனியன், அல்சேஷன், ஆதிசேஷன். ஆதிசேஷன் சார் சார், நீங்க கூட நல்ல ஜோக் அடிக்கிறீங்க. யுவர் அட்டென்ஷன் பிளீஸ், கல்கத்தாவில் இருந்து வரும் ஹவுரா எக்ஸ்பிரஸ் மூன்றாவது பிளாட்பாரத்தில் வந்து கொண்டிருக்கிறது. உங்க பேராசிரியர் ராதாவுடைய அண்ணன். என் பேர் ராதா, உங்க தங்கச்சி பேர் கூட ராதாவா? அப்பா பேர் கூட ராதாதான், அவ தாத்தா பேரு ராதாதான். என் பேர் ராதாகிருஷ்ணன், என் தங்கச்சி பேரு ராதா ரமணி. அனாவசியமா பேசிட்டு அவளுக்கு இல்ல, இந்த அவளுடைய ஸ்நேகிதிக்கு இந்த தஞ்சாவூருக்கு பக்கத்துல தஞ்சாவூர் பக்கத்துல மயிலாப்பூர் இல்ல, மயிலாப்பூர் இல்ல அடையாறு இருக்கு. தஞ்சாவூர் பக்கத்துல சிதம்பரத்துக்கு பக்கத்துல ஒரு வில்லேஜ்ல கல்யாணம், அதை அட்டன் பண்ண வேண்டியது அவசியமா? என்ன அனுப்பிச்சு உங்களை ரிசீவ் பண்ண, அதனாலதான் சொன்னாங்க. நான் இப்படி ஏமாந்து போயிடுவேன்னு நினைக்கவே இல்லை. அப்படி சொல்றீங்க? நான் ராதாவை பாக்கணும்னு இவ்ளோ ஆசையா வந்தேன். ஓஹோ, ஸ்டேஷன்லயே மீட் பண்ணலாம்னு வந்த. கல்யாணத்துல சாப்பிட்டுட்டு உடனே வந்துருவாங்க. அவங்களுக்கு சாப்பாடு என்ன ரொம்ப பிடிக்கும். இப்ப எங்க போறோம்? எங்க அத்தை வீட்டுக்கு. அத்தை வீட்டு இப்படியே கொண்டு வந்துருவேன். அது ஒரு நாய் பைத்தியங்க. பயப்படவே பயப்படாதீங்க, அது உங்களை அண்ட விடாம நான் பாத்துக்கிறேன். அதோட எனக்கு வேற என்ன வேலை? ஆமா, இது அத்தை வீடுன்னு சொன்னீங்களா, எங்க இருக்குது? அந்த பக்கத்து வீட்டுல நாய் இருக்குது, பக்கத்து வீட்டுல நாய். பக்கத்து வீட்டுல நாய் இருந்தா நமக்கு என்ன? நாய பத்தி உனக்கு தெரியாது. அது போன வாரம் தான் ஒரு பொம்பளையை கடிச்சு, அந்த பொம்பளை புருஷனை கடிச்சு, புருஷன் கம்பவுண்டர் கடிச்சு, கம்பவுண்டர் டாக்டர் கடிச்சு, டாக்டர் நர்ஸ் கடிச்சு, நர்ஸ் பேஷண்ட் எல்லாம் கடிச்சு, ஒரு ஆஸ்பத்திரியை லோல் 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 பழச்சுக்கிட்டு இருக்குது. அந்த ஆஸ்பத்திரிக்கு லோல் லோல் ஆஸ்பத்திரின்னு பேர் வச்சுட்டாங்க. இருந்துட்டு போது நாம போல அவன. அதான் நீங்க என்னங்க ராதா வந்த உடனே வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. பணம் நான் கொடுத்துருங்க, பணம் நீங்க கொடுக்கணும். பணம் நீங்க கொடுத்துருங்க. இல்ல நீங்க கொடுக்கறீங்க இல்லங்க. என்னதே ஏண்டா முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடி வந்து நிக்கிற? அம்மா, டாக்ஸிக்கு பணம் இல்லையா? என்னடா செய்ய? முந்திரி கொட்டை நீ நீயே கொடு பணத்தை. ஏண்டா பொம்பளைங்களை பார்த்தா இப்படி பல்ல அடிக்கிற? பரவாயில்ல பரவாயில்ல, நானே கொடுத்துறேன். குடுறா பணத்தை, நான் நடந்தே போறேன் பார்க்குக்கு.
ஏதா ஒரு வழி பண்ணா சும்மா இருடா சார் லேட் ஆகுது சார் போயிடலாம் டிரைவர் எப்பவுமே நம்ம பணத்தை பத்தி கவலைப்படவே கூடாது இன்னைக்கு வரும் நாளைக்கு போ என் பிரின்சிபலே என்ன சார் வேணும் அந்த பேசிட்டு சீக்கிரம் வாங்க சார் 10 வருஷத்துக்கு முன்னாலே கடல் ஆட்டமா இருக்கிற அந்த பங்களா வாங்கி போட்டுட்டு உங்க அப்பா கல்கத்தாவுக்கு போயிட்டாரு இத்தனை காலமா நீ எப்ப வந்து இந்த வீட்டுல விளக்கேத்து வைப்பேன்னு நாங்கெல்லாம் தூங்காமையே இருக்கோம் அப்படியே நாங்க தூங்கினாலும் அது கல்கத்தா கனவுதாமா நாங்க தூங்காட்டாலும் கல்கத்தா கனவுதான் என் மேல உங்களுக்கு எவ்வளவு ஆசைன்னு இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன் ஆசை இருக்கட்டுமா உங்க அத்தா அசோக் ஆசைய நீ இன்னும் சரியா புரிஞ்சுக்கலையே என்ன அப்படி அவன் இப்ப எப்படி இருக்கான் தெரியுமா ஆசை நினைச்சா அசந்து பாடுவனே அசோக் அசோக் उन्ना तांग मुड़े पैलवानापर உங்க கூட வரல ஒரு அம்மா அந்த அம்மா வண்டி மேல இத உட்டுன்னு போட்டாங்க ஐயோ எங்க அம்மா டாக்ஸி கனப்பா பில்ல தொல்லே முக்கால் பைசா குறச்சு ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ कृष्णा कृष्णा
கிருஷ்ணாவா? ஐயோ கிருஷ்ணா பாகல அவாடி பழச்சனும் பாசுவா இங்கிட்டு பாருங்க பேசிக்கிட்டே நிக்காதீங்க என் டிக்கி என் மொத்த தகராறு பண்ணுது கொஞ்சம் பிடிச்சு கொடுங்க அன்சேஷன் இருக்குதுன்னு பாக்குறேன் இங்க யாரும் ஆம்பளை இல்ல ஏண்டா நீ ஆம்பளை இல்ல உனக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்துறமா புறா வா சீக்கிரம் முகம் பார்த்து நான் பாடிய முதல் பாட்டு இவள் பேசிய தமிழ் கேட்டு நான் பாடிய முதல் பாட்டு இவள் பேசிய தமிழ் கேட்டு நான் கவிஞன் என்றானதெல்லாம் இந்த அழகியின் முகம் பார்த்து நான் கவிஞன் என்றானதெல்லாம் இந்த அழகியின் முகம் பார்த்து நான் பாடிய முதல் பாட்டு இவள் பேசிய தமிழ் கேட்டு கள்ளில் உண்டாகும் போதை இவள் சொல்லில் உண்டாவதேனோ கள்ளில் உண்டாகும் போதை இவள் சொல்லில் உண்டாவதேனோ தொட்டால் உண்டாகும் இன்பம் கண்கள் பட்டால் உண்டாவதேனோ தொட்டால் உண்டாகும் இன்பம் கண்கள் பட்டால் உண்டாவதேனோ இவள் காலடி நிழல் படும் நேரம் மலர் போலே முள்ளுமாறும் நான் பாடிய முதல் பாட்டு இவள் பேசிய தமிழ் கேட்டு பந்தாடும் மாது எதிரில் நின்றாடும் போது
இளமனதை பந்தாடும் மாது அருகில் வந்தாட வேண்டும் அருகில் வந்தாட வேண்டும் அதில் ஒரு கோடி பாடல் மூடிய தேகம் அதை கொஞ்சும் இளமை வேகம் நான் பாடிய முதல் பாட்டு இவள் பேசிய தமிழ் கேட்டு கொய்யாத கனியோ கோயில் கொள்ளாத சிலையோ இளங்கிளிகள் கொய்யாத கனியோ ஏட்டில் இல்லாத கவியோ இவை எழுத்தில் வராத பொருளோ ஏட்டில் இல்லாத கவியோ இவை எழுத்தில் வராத பொருளோ மடல் வாழையை போல் இவள் மேனி நகை சிந்தும் அழகு ராணி நான் பாடிய முதல் பாட்டு இவள் பேசிய தமிழ் கேட்டு நான் கவிஞன் என்றானதெல்லாம் இந்த அழகி என் முகம் பார்த்து நான் பாடிய முதல் பாட்டு இவள் பேசிய தமிழ் கேட்டு அந்த ரெண்டு பசங்களும் உன்னை நல்லா ஏமாத்துறாங்க அட்ரஸ் இல்லாத பொறிச்சு பசங்க தங்கச்சியா தபாலா சிதம்பரமா ஏமா ஏரோப்ளேன் பொடலங்கா கைமாங்கிறாப்புல காதா அடக்குறாங்க இப்படி வீணா சந்தியா படுறீங்க கிருஷ்ணா நாளைக்கு ஒரு தப்பு தண்டா நடந்து போச்சுன்னா உங்க அப்பா கிட்ட யாருமா பதில் சொல்றது நமக்கு வேண்டாடா இந்த பொம்பல்ல நான் இன்னைக்கு கல்கத்தாவுக்கு கடுதாசி போடுறேன் அம்மா அம்மா கடுதாசி எழுதாத தப்பு தப்பா எழுதுவேன் பிரங்கா இல்லையாவது உளராம பேசுமா ஓ வாங்க வாங்க நல்ல நேரத்துல வந்துட்டீங்க சிதம்பரம் ஒரு ஊர் இருக்கா சரிதான் அப்படி ஒரு ஊர் இருக்கானே சந்தேகமா இருக்கா எனக்கு சந்தேகம் இல்ல இவங்க ரெண்டு பேருக்கு தான் சந்தேகம் ஊர் இருக்கிறது எங்களுக்கு ஒன்னு சந்தேகம் இல்ல அந்த ஊர்ல இவங்க தங்கச்சி இருக்கிறாங்களாங்கிற சந்தேகம் தான் அப்படிங்களா தங்கச்சி வந்துட்டா நம்புவீங்களா இந்த பாருங்க இப்ப நீங்க ட்ரெயின்ல போய் உங்க தங்கச்சி கூட்டிட்டு வந்துருங்க ட்ரெயின்ல வேணா காசு கொடுத்து டிக்கெட் வாங்கணும் நம்ம கார் எடுத்துட்டு போய் மாமா அக்கவுண்ட்ல பெட்ரோல் போட்டுக்கிட்டு சிதம்பரத்துக்கு போயிடுவோம் பாண்டிச்சேரி வழியா பாண்டிச்சேரின்னு சொல்லச்சு ஏன் சார் இப்படி ஆடுறீங்க அப்ப சிதம்பரம் போலானே என்னடே சிதம்பரம் ஒரு ஊர் இருக்கா ஏன்டா கால மதிக்கிற நான் ஒண்ணு வளரலையா ஓஹோ உங்களுக்கே சந்தேகமா இருக்கா இத பாருங்க இனிமே நீங்க இந்த வீட்டுக்குள்ள வந்தா உங்க தங்கச்சியோட தான் இங்க வரணும் இல்லாம இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது கிருஷ்ணா தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க அதான் கெட் அவுட்னு சொல்லி சொன்னே என்ன வா போலாம் இத வாங்கிக்காம விடுறது இல்ல நம்ம வர வர எதுங்கடா கவலைப்படுற இப்ப அந்த கிருஷ்ணாவுக்கு உன் தங்கச்சின்னு அறிமுகம் பண்ண ஒரு பொண்ணு வேணும் அவ்வளவுதானே நீ கவலைப்படாத நாம போட்டோ அனுப்பிச்சவன் அதே பொண்ணு மஞ்சுவ நான் தங்கச்சியா தயார் பண்றேன் என்ன தனியா விடு நான் வந்திருக்கேன் சார் இருக்கிற நாய்கள் போதாதா நீ வேறையா அட போப்பா ஐயா நாய் சார் என்னப்பா இது நாயோட வந்திருக்காரு நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்களா நீங்கள குந்துங்க சார் என்ன தின்றீங்க எதை கொடுத்தாலும் தங்குறேன் சார் அப்ப கொஞ்சம் புண்ணாவல் போடு புண்ணாக்கா என்னப்பா இது அது மாடு திங்கிறது அப்ப நாய் தின்ற பிஸ்கட் கூட
உங்க வீட்டுல மனுஷங்க தூங்குறது எதுவுமே இல்லையா? அதான் எப்படி இருக்கீங்க நீங்க? பயப்படாத, உண்மையை தாமா சொல்றேன். உன்ன மருமகளா ஏத்துக்கிற எனக்கு தாமா தகுதி இல்ல. கடன் கொஞ்சமா நஞ்சமா 5 லட்சம் ரூபாய். பேருக்கு தான் ஜமீன்தார், போலி வாழ்க்கை, வெளி வேஷம். அத்தனை கடனையும் நான் அடைக்கணும்னா என் மகன் கல்யாணத்தை தவிர வேற வழியே கிடையாது. அவனை கட்டிக்கிட்டா ரொக்க சீதனமா உன்னால 5 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியுமா? 1500 ரூபாய் எங்க அண்ணன் கொடுத்துருவார். 5 லட்சத்துக்கு நாங்க எங்க போறது? எங்க போனாலும் கிடைக்காது, அது எனக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தோம் உன்னை என் மகனை கட்டி வைக்கிறேன்னு நினைச்சுக்க. இந்த கடன் கொடுத்த பசங்க எல்லாம் சும்மா விடுவானுங்களோ? கோர்ட்டு கெடுப்பானுங்க, கேஸ் போடுவானுங்க, ஜப்தி கொண்டு வருவாங்க. ஒரு காலத்துல ஓகோன்னு வாழ்ந்த குடும்பம்மா நடுத்தருவுக்கு வந்து 4 பேர் கைகுட்டி சிரிக்கிற அளவுக்கு ஆளாயிருமே. இப்ப சொல்லுமா, இதெல்லாம் நடக்கணுமா? கூடாது, நிச்சயமா கூடாது. என் மகன் மேல உண்மையான அன்பு வச்சிருக்க இல்ல? ஆமா. அவனுக்காக எந்த தியாகம் நீ செய்வே இல்ல? செய்வா செய்வா. அப்ப அவங்கிட்ட சொல்லிக்காம இந்த ஊரை விட்டே போயிரும். அவ்வளவுதானே? சரி, அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கு. முடியாது, கதவை திறக்க முடியாது. காதலா பண்ற காதல் நான் தூங்குறேன். விசில அடிக்கிற ஒண்ணு நடக்காது. பண்ணிக்கலாமா? 25 பைசா பண்ணிட்டு கொடுக்குறாங்க. டெலிபோன் நம்பர்லாம் கரெக்டா தெரியும் உங்களுக்கு.
ஹலோ கிருஷ்ணா ஸ்பீக்கிங். நான்தான் உன்னோட பேனா ஸ்நேகிதி ராதா பேசுறேன். ஹலோ ராதா, வந்துட்டியா? அப்பாடா, நீ வந்ததுனால எவ்வளவு ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு தெரியுமா? நான் உங்க அண்ணனுக்கு கொடுத்த டோஸ் நல்லதா வேலை செஞ்சிருக்கேன். ஆமா, நான் உன்னை பார்க்கணும்னு எவ்வளவு ஆசையா காசிக்கிட்டு இருக்கேன். நான் கூட தான் உன்னை பாக்குறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கேன். உன்னை எப்ப பாக்குறது? என்ன கணபதி விலாஸ் வந்தா பாக்கலாம். கணபதி விலாஸ் வந்து ஹோட்டல்ல இருக்கியா? ஹோட்டல்ல நான் கூட ஹோட்டல்ல வந்து போன் பண்ணலையே, அதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம். அது வந்து எங்க வீடு, வீடு வீடு இல்ல, வீடு இல்ல, பங்களா, பங்களா. நல்லா புழுகுறா, எனக்கு மேல இருக்கடா. நான் ஹலோ ஸ்வீட்டி. ஸ்வீட்டியா, நான் ஒன்னு பிக்னிக் வந்த. படைத்தான் பூமியை இறைவன், படைத்தான் பூமியை இறைவன். அதில் பொங்கி வழிந்தது அழகு, அதில் பொங்கி வழிந்தது அழகு. ஆணை படைத்தான் பிறகு தன் அழகை இழந்தது உலகு. ஆணை படைத்தான் பிறகு தன் அழகை இழந்தது உலகு. படைத்தான் பூமியை இறைவன். அழகிய பெண்ணாம் ஏவாள் தன்னை படைத்தான் அப்போது. அழகை இழந்த உலகம் மீண்டும் மலர்ந்தது எப்போது? அழகிய பெண்ணாம் ஏவாள் தன்னை படைத்தான் அப்போது. காதல் என்பது என்ன? அது கண்கள் பிடிக்கும் வாடை. காதல் என்பது என்ன? அது கண்கள் பிடிக்கும் வாடை. பெண்மை என்பது என்ன? அது ஆண்களின் நாட்டிய மேடை. அது ஆண்களின் நாட்டிய மேடை. படைத்தான் பூமியை இறைவன். நெஞ்சத்தில் ஆடவர் கொஞ்சி மகிழ்ந்திட மஞ்சத்தை வைத்தான். மஞ்சள் பூசும் பெண்களுக்கென்றொரு நெஞ்சத்தை வைத்தான். நெஞ்சத்தில் ஆடவர் கொஞ்சி மகிழ்ந்திட மஞ்சத்தை வைத்தான். குடும்பம் எதற்கு சாரு? அது கோஆபரேட்டிவ் ஸ்டோர். குடும்பம் எதற்கு சாரு? அது கோஆபரேட்டிவ் ஸ்டோர். இல்லறம் என்பது என்ன? அது இருவர் அமைத்திடும் கோயில். அது இருவர் அமைத்திடும் கோயில். ஆணு பெண்ணும் ஒன்றாய் சேர்ந்து ஆனதுதானே உலகம். ஆணு பெண்ணும் ஒன்றாய் சேர்ந்து ஆனதுதானே உலகம். அதனால் தானே உலகம் முழுதும் மூண்டது பெருங்கலகம். அதனால் தானே உலகம் முழுதும் மூண்டது பெருங்கலகம். படைத்தான் பூமியை இறைவன்,
அதில் பொங்கி வழிந்தது அழகு அதில் பொங்கி வழிந்தது அழகு படைத்தான் பூமியை இறைவன் பொம்பளைங்களை பார்த்தா ஏண்டா இப்படி அசிந்து வைக்கிற ராதா ராதா வந்து ராதா இந்த ஸ்வீட் ரொம்ப இனிப்பா இருக்குது இல்ல ராதா இந்த ஸ்வீட் மட்டுமா இந்த பிக்னிக் ரொம்ப இனிப்பா இருக்கு வீட்டுக்கு மோப்பம் முடிச்சு வந்தது போலாதுன்னு கூட்ட உடைச்சு என் டாக்டர் அவுட்டோருக்கா கூட்டிட்டு வந்துட்டியா இரு பேசிக்கிறேன் அப்புறம் பேசிக்கலாமே ஸ்வீட் சாப்பிடுறீங்களா மஞ்சு மச்சினேப்பா ராதா சீ வெக்கங்க தவள வா எப்படி வெக்கங்க தவள அதான் அதுக்குலாம் அர்த்தமே புரியாது நமக்கு மஞ்சு இவன் என் ஃப்ரெண்டு அசோக் யார் இவரு மஞ்சு உடைய ஃபாதர் கபாரி மாமா அட நீ என்ன உளறற இவா என் ஃப்ரெண்ட் ராதா இவருடைய சிஸ்டர் ஏ மிஸ்டர் மஞ்சு சிஸ்டர் போய் சொல்லி என் கிருஷ்ண கிருஷ்ணாவ பிராக்கெட் பண்ண பத்தியா இரு ஒண்ணு மிஸ்டர் ராதா கிருஷ்ணன் உண்மைய சொல்லுங்க இவ உங்க தங்கச்சியா இல்ல கிருஷ்ண அப்போ என்கிட்ட ஏன் நாடகம் ஆடுங்க அது வந்து நீ நல்ல அழகி கோடீஸ்வரமாக உன்னை எப்படியாவது ஏமாத்தி அழைச்சிட்டு போய் மறைச்சு வச்சு உங்க அப்பாவ மிரட்டி பணத்தை பறிக்கலாம்னு திட்டம் போடுறாரு திட்டம் போடுறான் கிருஷ்ணா நான் உங்ககிட்ட பேசவே விரும்பல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த நாளை என்னால மறக்கவே முடியாதுன்னு சொன்னேன் இப்படி அது உண்மையாயிடன்னு நான் நினைக்கவே இல்லை கிருஷ்ணா தயவு செய்து நான் சொல்றதை கேளு யுவர் எ ஃப்ராட் யுவர் எ சீட் உன்ன பார்த்தா ஐயோ பாவன் இருக்குதா யாரையுமே ஏமாத்த கூடாது தெரியுமா இப்படிதான் ஆகும் எல்லாம் உன்னால வந்து அசோக்கு ரெண்டு பேரும் ஒன்னா தான் போயிட்டு வரீங்களா இந்த சமயம் பார்த்து அண்ணன் குடிக்க போயிருக்காரு கல்கத்தாவில இருந்து வந்து இன்னும் ஒரு மணி நேரம் கூட ஆகல அதுக்குள்ள 9000 தடவை கிருஷ்ணாங்க கிருஷ்ணாங்க கிருஷ்ணாங்கன்னு கேக்குறாரு ரெண்டு பேரும் அப்படியே நில்லுங்க அண்ணு போட்டு போகுது நான் போய் ஆளை கிரிச்சு எடுத்துறேன் ஏண்டா இருமா இரு அசோக் தயவு செஞ்சு அங்க நடந்ததை பத்தி அப்பா கிட்ட சொல்லிடாதே அவனை மறந்துடுறிய மறக்கிறதுக்கு முயற்சி பண்றேன் ஹலோ அசோக் உன் பாக்ஸிங் எல்லாம் எப்படி இருக்குது கத்திக்கிட்டா நானா இருக்கிறேன் ஏண்டா அடிபட்டுட்டா அடி அவனுக்கு வலி என்ன சும்மாண்டா ஹவ் ஆர் யூ மை டியர் சைல்ட் ஐ அம் ஃபைன் இங்க மெட்ராஸ்ல உன் பென் ஃப்ரெண்டோட ரொம்ப ஊர் சுத்திர போட்டிருக்கேன் அதனாலதான் அப்பாவுக்கு ஒரு வரி லெட்டர் கூட எழுத முடியல இல்லையா இட்ஸ் ஆல் ரைட் மெட்ராஸ் வாழ்க்கை சுவையா இருக்குதா ஆமாப்பா வாழ்க்கை பாடத்தை இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் தப்பு தப்பு பாடத்தை மட்டும் படிக்கல பாட்டும் பாடுது ஏன்பா ஏன் திடீர்னு கிளம்பி வந்துட்டீங்க வேற ஒண்ணும் இல்லம்மா இங்க மெட்ராஸ்ல ஒரு ஃபேக்டரி வேலை பேசிட்டு இருந்த பாரு அந்த ஃபேக்டரியை வாங்கிட்டேன் அந்த ஃபேக்டரி ஸ்ட்ரைக்ல மூடி கிடந்தது திரும்ப திறக்கும் போது நாமே நேர்ல இருந்து எல்லாத்தையும் கவனிக்கணும் வந்துட்டேன் நாளைக்கு கம்பெனிக்காக புதுசா வேலைக்கு ஆள் எடுத்து போறேன் வேணும்னா நீங்க ஃபேக்டரி பாக்குறது நாளைக்கு கூட வர்றியா கண்டிப்பா வரேப்பா நீங்க போகலாம் ரொம்ப நன்றிங்க ஆல் ரைட் எங்களுக்கு வேண்டிய ஆட்கள் எடுத்தாச்சு இனிமே வேலை காலி இல்ல நீங்க வீட்டுக்கு போகலாம் சார் நான் மகாதேவ் என்ன ஏன் போறாங்க நான் செஞ்ச குற்றங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன சீட் ஃப்ராடு ரோக் அப்படின்னு கரெக்டா திட்டீங்க ஆனா உங்களுக்கு தெரியாம நான் செஞ்ச குற்றம் இன்னொன்னு இருக்கு அது உங்க ஹேண்ட்பேக்ல இருந்து என் செலவுக்காக நான் பணத்தை எடுத்துட்டது இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனங்களின் முழு உருவமா இப்ப நான் உங்க கண்ணு முன்னால நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் எனக்கு உங்க மேல இருக்கிற அன்பு தான் என்னமோ நான் எல்லாத்தையும் விளையாட்டா செஞ்சுட்டேன் மன்னிக்க முடிஞ்சா மன்னிங்க இல்லைன்னா மறந்துடுங்க இந்த உங்க பணம்
Please, please take it. நாலு பேருமே பெரிய தொழிற்சாலைகளை எப்படி நிர்வாகம் பண்றதுன்றது வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வந்துருக்காங்க. This is my daughter Krishna. இவங்களை கூட்டு போய் நம்ம தொழிற்சாலையை காட்டிட்டு இருப்பா. நான் வந்து சேர்க்கிறேன். கிருஷ்ணா, இன்னைக்கு நம்ம ஃபேக்டரிக்கு வந்த நாலு பேரை பத்தி நீ என்ன நினைக்கிற? நிறைய படிச்சவங்க, நல்ல தொழில் அறிவுள்ளவங்கன்னு நீங்க தானே இப்ப சொன்னீங்க. அது மாத்திரம் இல்ல, அவங்க நாலு பேரும் நல்ல குடும்பங்களை சேர்ந்தவங்க, பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைங்க. அவங்க எதுக்காக இங்க வரவேச்சும் தெரியுமா? எதுக்காக? நம்ம ஃபேக்டரிய பாக்குறதுக்காக. இல்ல, நீ அவங்கள பாக்கணும்ன்றதுக்காக தான். நான் எதுக்கப்பா அவங்களை பாக்கணும்? அம்மா, இன்னைக்கு மெட்ராஸ் கல்யாண மார்க்கெட்ல முதல் வரிசையில் இருக்கிற நாலு பையங்க இவங்க. நானே அலசி தேடி கண்டுபிடிச்சிருக்கிறேன். இந்த நாலு பேர்ல உனக்கு யார பிடிக்குதோ அவனை என்னுடைய மாப்பிள்ளை ஆக்கிக்கிறதுன்னு முடிவு செய்திருக்கிறேன். இந்த விஷயம் உனக்கு முன்னாலேயே தெரிஞ்சா நீ அவங்களோட சகஜமா பழக மாட்டேன். உனக்கும் ஒரு உண்மையான அபிப்பிராயம் கிடைக்காதுன்னுதான் என்னுடைய இந்த ஏற்பாட்டை உனக்கு சொல்லல, அவங்களுக்கு சொல்லல. இப்ப சொல்லுமா, உனக்கு இந்த நாலு பேர்ல யார பிடிச்சிருக்குது சொல்லுமா, தைரியமா சொல்லு. நீங்க இந்த முயற்சி எடுத்திருக்கவே வேண்டாம். ஏன்? ஓஹோ, ஏற்கனவே உன் மனசுல வேற யாரையாவது செலக்ட் பண்ணி வச்சிருக்கியா? தயவு செஞ்சு என்ன எதுவுமே கேட்காதீங்கப்பா. காரணம் பாருங்க மாமா, இதுல இருக்கிற போஸ்டுகளை பார்த்தாவே உங்களுக்கு காரணம் தெரியும் மாமா. மாமா, யாரா? இவன் தான் மாமா கிருஷ்ணா மனசை கெடுத்தவன். கிருஷ்ணா அவனை நம்பி மெட்ராஸ் வீதிகளிலே ஆட்டமும் பாட்டமும் நடத்துச்சு. நான் பார்த்தேன், சும்மா இருக்கல, போட்டோ எடுத்து ஆல்பத்தை ஒட்டி கொண்டுட்டு வந்த மாமா. நீ ஒரு ஆம்பளை தானா? நீ பாட்டு பாடி படம் பிடிச்சு ஆல்பத்துல ஒட்டி கொண்டு வந்து காமிச்சு பாபா கிருஷ்ணாவை எனக்கு கட்டி கொடுங்க உரிமையோட கேட்டு இருந்துன்னா உன்னை நான் பாராட்டியிருந்தேன். என்ன என் மகன் என்ன தப்பு செஞ்சான்? ஏதோ கிருஷ்ணா தெரியாம செஞ்சிருச்சேன்னு என் மகன் தெரிந்தப்பே நடந்துக்கிட்டான். உன் மகன் செய்த செய்திக்கு வக்காலத்து வேறையா? இந்த பார்க்காமாச்சு, இது என் மகளுடைய தலைவதியை நிர்ணயிக்கிற விஷயம். இதை நான் அவகிட்ட தனியா பேசிக்கிறேன். போங்க. நீ அந்த பையனை தான் காதலிக்கிறியா? அப்போ அந்த பையனை தான் கல்யாணம் செய்துக்குவேன்னு சொல்றியா? இல்லப்பா. ஏன் அப்பா? அவர் உங்களுக்கு மாப்பிள்ளையா இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத அப்பா. ஆனா நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்னா நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீங்க மன்னிச்சிடன்னு சொன்னதெல்லாம் நான் மன்னிச்சுட்டேன். என்னையும் மன்னிச்சிடுங்க. ஏன்னா நான் உங்க மனசை ரொம்ப புண்படுத்திட்டேன். அதுக்கு காரணம் எனக்கு உங்க மேல ஏதோ ஒரு அன்பு. தேங்க்யூ. எங்க பாருங்க, வீட்டுக்கு வாங்க, வண்டிக்குள்ள ஏறிக்குங்க. பரவாயில்ல, நான் நடந்தே போறேன். ப்ளீஸ் வாங்களேன், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறேன். என்னது? வாங்க ஏறுங்களேன். இப்ப ரிமம்பர் கரெக்ட், என் கம்பெனில வேலைக்கு ஆள் எடுத்த போது வேலை இல்லைன்னு போக சொன்னவங்களை திரும்ப கூப்பிட்டு வேலை கொடுத்தேனே, அந்த கூட்டத்துல ஒருத்தர் தானே நீ? ஆமா சார். அப்ப உட்கார். பரவாயில்ல சார், அன்னைக்கு ஐ செட் சிட் டவுன். எஸ் சார். சிட் டவுன்.
உன் பேர் ராதாகிருஷ்ணன் தானே? எஸ் சார். என் கம்பெனி மெஷின் டூல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நீ ஃபிட்டரா தானே வேலை செய்யற? எஸ் சார். நீ பியூசி தானே படிச்சிருக்கிற? எஸ் சார். இப்படி அடிக்கடி தோப்புக்கரணம் போட வேண்டிய அவசியம் இல்ல, வேணும்னா நின்னுகிட்டே பதில் சொல்லலாம். எஸ் சார். நோ சார். பியூசி தவிர வேற படிப்பு உண்டா? நோ சார். வேற ஏதாவது வருமானம்? நோ சார். வீடு வாசல்? நோ சார். சொத்து சுதந்திரம்? நோ சார். நோ நோ நோ. இப்படி பல கேள்விகளுக்கு நோ சொல்ல வைக்க முடியும் என்னால, ஆனா இதுவே போதும். இப்ப சொல்லு பாரு, நேத்துக்கு நம்ம ஃபேக்டரிக்கு வந்த நாலு பேரை விட இவன் எந்த விதத்துல உயர்ந்தவன்? உன்னை அவமானப்படுத்துறேன் நினைக்காதப்பா, இது எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு விஷயம். ஜஸ்ட் பிட்வீன் ஃபாதர் அண்ட் டாட்டர். சொல்லு பாரு, அந்தஸ்துல உயர்ந்தவனா? நோ. பணத்துல உயர்ந்தவனா? நோ. படிப்புல உயர்ந்தவனா? நோ. இல்ல பரம்பரை பெருமையில உயர்ந்தவனா? நோ நோ நோ. போதும் அப்பா. இவ்வளவு நெகட்டிவ் குவாலிஃபிகேஷன்ஸ் உள்ள ஒருத்தனை நீ எப்படிமா தேர்ந்தெடுத்த? அதான் எனக்கு புரியல. அப்பா, நீங்க எத்தனை தடவை கேட்டார், எப்படி மாத்தி மாத்தி கேட்டார், பதில் ஒண்ணுதான், நான் அவரை விரும்புறேன். ஏப்பா, இந்தியா பூராவும் பரவி இருக்கிற என்னுடைய பல ஃபேக்டரிகள்ல வேலை செய்யற பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள்ல ஒருத்தனான நீ, கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு வாரிசான என்னுடைய ஒரே மகளை என்ன தைரியத்துல காதலிச்ச? என்னமோ காதலிச்சிட்டேன் சார். என்னமோ காதலிச்சிட்டியா? ஏழ்மை, வறுமை, துன்பம், இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு அர்த்தமே தெரியாத என் வீட்டுல பிறந்து வளர்ந்து உல்லாசமா வாழ்ந்துட்டு இருக்கிற என்னுடைய ஒரே செல்ல மகளை எப்படி அப்பா கங்கலங்காம வச்சு காப்பாத்த போற? இப்படி எல்லாம் கணக்கு போட்டு காதலிக்கணுங்கிறது எனக்கு தெரியாம போச்சு. ஆனா நான் எப்படி அவளை காப்பாத்திடுவேன் சார்? ஐ சே, இந்த படி, இந்த பெட்டியில 5 லட்சம் ரூபாய் இருக்கு, இதை நீ எடுத்துக்க. ஆனா என் பெண்ணை மறந்து அப்பா அப்படின்னு நான் சொல்ல போறதாக நீங்க நினைச்சா அது தப்பு. இந்த நீ எடுத்துக்கலாம். இந்த 5 லட்சம் ரூபாய் நீ எடுத்துட்டு போ. உனக்கு 5 மாசம் டைம் தர்றேன். இன்னைக்கு ஜூலை 15, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். டிசம்பர் 15ஆம் தேதி அன்னைக்கு இந்த பணத்தோட ஒரு 100 ரூபாயாவது சேர்த்து 500,100 என்கிட்ட கொண்டு வந்து கொடு. இல்ல, இந்த 5 லட்சத்தை அப்படியே காப்பாத்தி என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா என் பெண்ணையும் வச்சு காப்பாத்துவேன் என்ற நம்பிக்கையில என் பெண்ணை உனக்கு கல்யாணம் செய்து கொடுக்கிறேன். யூ மே கோ நவ். 1 மினிட். இந்த பணத்தோட நீ திரும்பி வந்தா உனக்கு என் மக கிருஷ்ணா தான், கிருஷ்ணா மட்டும்தான் கிடைப்பா. என் சொத்துல ஒரு பைசா கூட கிடைக்காது. அண்டர்ஸ்டாண்ட்? நீ போகலாம். மாப்பிள்ள இல்லைன்னு சொல்றதுக்கு 5 லட்சமா? கல்யாணம் இல்லாத வரதட்சணையா? பணத்தோட திரும்பி வந்தா அவன் தான்டா மாப்பிள. வராம துஷ்க்குன்னு போயிட்டான்னா? கிருஷ்ணா கல்யாண விஷயமா நீ என்ன சொல்றியோ அதை நான் கேட்கிறேன். மாமா, இது உறுதிதானே? சொல்றது கல்கத்தா ஈஸ்வரன், கைலாசத்து ஈஸ்வரனே வந்தாலும் அது மாறாது, கவலைப்படாது. கங்கராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. பெரிய மனுஷன் மனசு மாறத்துள்ள ஓடி போயிடலாம். பொட்டியும் கொண்டா திருப்பி வாங்கினாலும் வாங்கிடுவாடா, பெரிய மனுஷன் நம்ப முடியாது. சார், நான் சொல்றேன், நீங்க தப்பா நினைக்காதீங்க. 5 லட்சம் ரூபாயை வச்சு காப்பாத்தி திருப்பி கொண்டு வந்து கொடுக்கறது அவ்வளவு கஷ்டமான காரியம். மகாதேவன், பணத்தை சம்பாதிக்கிறது எவ்வளவு சிரமமோ அதை விட சிரமம் அதை வச்சு காப்பாத்தணும். ஐம் சாரி சார், உங்க அபிப்பிராயத்தை என்னால ஒத்துக்க முடியாது. 5 லட்சம் ரூபாய் ஒரு பேங்க்ல போட்டுட்டு நீங்க சொன்ன தேதியில வட்டியோட திருப்பி கொண்டு கொடுக்க வேண்டியதானே சார்? யார் வேண்டாம்னு சொன்னாங்க? அப்படி திருப்பி கொண்டு வந்து கொடுத்தா அந்த பையன் பணத்தை விட என் மகளைத்தான் அதிகமா நேசிக்கிறான்னு நான் புரிஞ்சுக்குவேன். 5 லட்சம் ரூபாயை பயன்படுத்தி அதிகமா சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுத்தா என் மகளுக்கு ஒரு கணவன் மாத்திரம் இல்ல, கல்கத்தா ஈஸ்வரனுக்கு தகுந்த மாப்பிள்ள கிடைச்சாலும் பெருமைப்படுவேன். ஒருவேளை அவன் திரும்பி வராதே போயிட்டான், பணம் மாத்திரம் தான் போகும், என் மகளை நான் காப்பாத்திருவேன் இல்லையா? இந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்தா கிருஷ்ணா கிடைப்பா சரி, ஆனா 5 லட்சம் போயிடும். இந்த பணத்தை அப்படியே வச்சுக்கிட்டா 5 லட்சம் இருக்கும், எத்தனை கிருஷ்ணா ஒன்னாலும் கிடைக்கும். அறிவு கட்டவன் அந்த பெரிய மனுஷன் என்னடா சொன்னாரு, இந்த 5 லட்சம் ரூபாயை திருப்பி கொண்டு வந்து கொடுப்பியான்னு கேட்டாரு. இந்த 5 லட்சத்தை 10 லட்சம் ஆக்கி அவர் மூஞ்சில நான் விஷயம் எடுக்கல, என் பேரை மாத்திக்கிறேன். பணத்தை அப்படியே வச்சுக்கோ. புது லட்சாதிபதி ஒரு இரவு தெரியாம பேசுறேன், அதிர்ஷ்டம் அடிக்கடி அடிக்காதரா. எங்கேயாவது ஓடி போயிடலாம்டா. நீ ஓடி போட சரி. நல்லவனு காலம் இல்லமா, நல்லவனு காலம் இல்ல. ஆமா, ஒரே நோட்டாலே குடுத்திருக்காரு எல்லாம்.
அச்சா பீஸ் வச்சிருக்காரா கள்ள நோட்டா நல்ல நோட்டா பாத்துருவோம் நீ பா அவன் பில்ல கொண்டதுக்குள்ள எனக்கு திரும்பி பசி எடுத்து போடுறது ஐம்பது ரூபா இருபது பைசா அசிங்கமா இருக்கு சீக்கிரமா பணத்தை கொடுறா இல்லாத போல நம்ம பில்ல லவுட் ஸ்பீக்கர்ல அனௌன்ஸ் பண்ணுவோம் போல இருக்கு ஏண்டா இவ்வளவு தின்ன நீ கொஞ்சம் காணாத கண்டு உனக்கு பசி ஏப்பமா ஐம்பது ரூபா டிஃபன் ஐம்பது ரூபா டிஃபன் நோட் அவ்வளவு கள்ள நோட் என்ன சொல்ற வாங்க சார் காதை கொடுங்க ஐம்பது ரூபா படா கோட்டீஸ்வரன் நம்மளே பார்ட்டி மேலே பார்த்தாங்க ஐநூறு பேருக்கு ஆர்டர் கொடுத்து பத்தே பேர் சாப்பிட்டாங்க கரடியூர் சின்ன ஜமீன்தார் கோட்டீஸ்வரா நீங்க பாலா தொட்டு நீங்க ரொம்ப பெரிய மனுஷர் என்னுடைய ஹோட்டல நாடி வந்திருக்கு ப்ரிப்பரேஷன்ல எப்படி இருந்தது பேஷா இருந்தது பையன் பில் வச்சுட்டு போயிட்டான் சீக்கிரமா அதுக்கு பணத்தை வாங்கிட்டு போக சொல்லுங்க சோதிக்கப்படாது நீங்க யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட நான் உங்கள்ட்ட பில்லு வாங்கணுமா உங்க இஷ்டப்படி வந்து தங்கலாம் சாப்பிடலாம் இது உங்க ஹோட்டல் எப்பட வாங்கினா என்ன சார் பணம் கொடுத்து வாங்கினா தான் இது உங்க ஹோட்டல் பணம் கொடுத்து வாங்கலைனால இது உங்க ஹோட்டல் தான் சிட்டியில நீங்க எங்க தங்கியிருந்தாலும் சரி சாப்பாடு டிப்புல நான் இங்கிருந்து அனுப்பிச்சுடுறேன் எங்க தங்கியிருக்கு பார்க்கலாம் ஹோட்டல் ஒரு ஹோட்டலா நாங்க எப்படினா இப்படிதான் சார் பார்க் ஹோட்டல் பீச் ஹோட்டல் ரோட் ஹோட்டல் பிளாட்ஃபார்ம் ஹோட்டல் பாபா யாருக்குனா பரவாயில்ல இல்ல சார் ஏதோ டெம்பரரியா தங்கி இருக்கோம் ஆமா இங்க ஏதாவது ரூம் காலி இருக்கா இருக்கு ஏதோ ஏர் கண்டிஷன் உங்க அந்தஸ்துக்கு அது போறோம்னா பார்த்துட்டு இருக்கேன் வரும் வரும் படுத்து குடுறா கோடிக்கு போறோம் பணம்லாம் என்னடா கட்டப்படாது இது பணம் பிடிச்ச மனுஷன் தான் வரும் டேய் பையா உங்க பையன் இங்க தான் வேலை பார்க்கிறான் இல்ல இது ஹோட்டல் பையன் லாய்க்கு இதாரோ 18 நம்பர் சாவி தக்கன் பா சாரி பன்னிஸ்வாமி ஐயோ பணத்துக்காக அல்ல உங்களை போல உள்ள பெரிய மனுஷாருக்காக சின்ன ஜமீன்தார் கவனிங்க ஒரே புதிரா இருக்கு கரடியூர் சரி ஜமீன்தார் நினைச்சுக்கிட்டான் பெரிய மனுஷங்கிற புத்திர எனக்கு விழுந்தாச்சு கரெக்டா பயன்படுத்திக்க போறேன் லட்ச லட்சமா சம்பாதிக்க போறேன் கேவலம் பணத்தையே பெருசா நினைக்கிறேன் இந்த உலகத்துல நான் பணத்தையே ஃபுட்பால் ஆடப்பேன் ஃபுட்பால் வேணாண்டா பணத்தை காலால உதைக்கூடாது வேணும்னா வாலிபால் விளையாடலாம் போட்டு போட்டு அப்படியே பிடிச்சிக்கலாம் ஆனா ஒண்ணு நாம பணத்தோட விளையாடுற விளையாட்டை மேல இருந்து ஒரு ரெஃப்ரி பாத்துக்கிட்டே இருக்கான் ஏதாவது தப்பாட்டம் ஆடினோம் அவுட் பண்ணுவோம் நான் தப்பாட்டம் ஆடுவேன் நினைக்கிறேன் மாயும் வாழ்வே மாயும் நிலையேது நாம் காணும்
சுகமே மாய. அரே ரே ரே அரே என் ஒரே மகனே என்னடா இதெல்லாம் தேவதாஸ் ஆஹா அவன் என்ன கோகோ கோலாவா குடிச்சிட்டு இருந்தான் அப்ப மதுவிலக்கு இல்ல கோல்கொண்டா பிஸ்கட் சாப்பிட்டான் இப்ப மதுவிலக்கு கோகோ கோலா குடிக்கிறேன் கோகோலாவுக்கு இந்த ஆட்டம் ஆடுறானே ஒரே மகனே நான் சொல்றத கேள்றா உனக்கு கல்யாணமும் முடிஞ்சிரும் என் கடனும் தீந்துரும் எனக்கு கல்யாணம் செஞ்சு வச்சு கடனை தீக்கிறத விட நீ கடன்காரனாவே சாவு உன்ன போய் என் பிள்ளைய பெத்தம் பாரு நான் எங்க பெத்தேன் உங்க அம்மா தாண்டா பெத்த அட என் ஒரே மகனே உன்னை விட அந்த ஏழு அமுதா எவ்வளவோ பரவாயில்லடா என் நிலைமை எடுத்து சொன்ன உடனே ரயில் ஏறிட்டா அண்ணனை பாக்க எல்லாம் உண்மையிலதானா அமுதா நீ எங்க இருக்கிற கண்ணே அமுதா சாப்பிட்டாள என்னது ரெண்டு முன்னாலாவே எனக்கு முன்னால சாப்பிட்டான்னு சொல்ற என்ன சமாச்சாரம் சொல்லலா சத்தியம் ஆகிருக்காரே சத்தியம் என்னமா சொல்ற நீ இப்ப எங்க அவர் மாடியில தான் இருக்க அப்பா என்ன மாதிரி என்ன செய்துட்டு இருக்கிற பைத்தியக்காரத்தனமா பைத்தியக்காரத்தனம் இல்லப்பா உங்ககிட்ட படிச்ச பாடம் நீங்க வச்சிருக்கிற பரீட்சையில அவர் கண்டிப்பா ஜெயிப்பாரு பணத்தை தீர்ப்பு கொண்டு வந்து கொடுப்பாரு நீங்களும் நிச்சயமா எங்க ரெண்டு பேருக்கு கல்யாணத்தை செஞ்சு வைப்பீங்க அதுக்கப்புறம் நான் ஒரு கோடீஸ்வருடைய மகளா இருக்க முடியாது ஒரு ஏழையோட மனைவி அந்த வாழ்க்கைக்காகத்தான் என்னை நான் தயார் பண்ணிக்கேன் ஓஹோ தாயில்லா குறை கூட உனக்கு தெரியாம தாயா தந்தையா வேலைக்காரனா இருந்து வளர்த்த என்ன விட நேத்து சந்திச்ச அந்த பையன் உனக்கு பெரியவனா போயிட்டான்ல இந்த பங்களா விட்டுட்டு அந்த குடிசையில போய் சந்தோஷமா வாழ முடியும்னு நினைக்கிறேன் அப்படித்தானே ஆமா அப்பா அந்த குடிசையில நான் சந்தோஷமா தான் இருப்பேன் ஆனா ஒரே ஒரு குறை மட்டும் இருக்கும் என்னம்மா அது அந்த குடிசையில எங்களோட எங்க அப்பா இருக்க மாட்டாரேங்கிற குறைதான் கிருஷ்ணா நீ அப்புறம் புரிஞ்சுக்கிட்டதே எவ்வளவுதான் ராதாவுக்கு ஒன்ன கொடுத்தாலும் பணம் காசு கொடுக்க மாட்டேன்னு சொன்னது ஒன்னா அவன் விரும்புறானா இல்ல பணத்தை விரும்புறானான்னு தெரிஞ்சுக்கிட்டானே தவிர உன்னையும் ஒரு ஏழையாக்கி அங்க அனுப்பிச்சு வைக்க என்னுடைய பரீட்சையில் அவன் ஜெயிச்சுட்டான்னா ஒன்னு அந்த குடிசைக்கு அனுப்ப மாட்டம்மா அவனை இந்த பங்களாவுக்கு அழைச்சிட்டு வந்து வாழ வைப்பேன் அப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா உண்மையிலே நான் உங்களை புரிஞ்சுக்கலப்பா இட் இஸ் ஆல் ரைட் யூ ஆர் ஸ்டில் எ சைல்ட் வா போய் சாப்பிடலாம் நான் இங்கே சமைச்சிருக்கேன் இங்கே சாப்பிடுங்கப்பா ஐயோ நீ சமைச்ச சாப்பாடா வேண்டாமா வேண்டாம் சாப்பிடுங்க நாங்க ஆரம்பிச்சிருக்கிற இந்த பையிங் அண்ட் செல்லிங் கார்பரேஷனுக்கு அதாவது இந்த வாங்கல் அண்ட் வித்தல் கம்பெனிக்கு நீங்கள் எல்லாரும் போட்டி போட்டுக்கிட்டு தாராளமா பணம் டெபாசிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அதாவது ரொம்ப தேங்க்ஸ் நீங்க அப்படி சொல்லக்கூடாது ஆஃப்டர் ஆல் 10,000 20,000 இப்படித்தானே நாங்க டெபாசிட் பண்ணிருக்கோம் எங்களுக்கு தான் இதெல்லாம் ஒரு பெரிய தொகையை தவிர அவிடத்துக்கு இதெல்லாம் ஒரு சின்ன தொகை இதுகளை நீங்க ஏத்துக்கிட்டதுக்கு ஜமீன்தார் சாருக்கு நாங்க தான் நன்றி சொல்றோம் இத பாருங்க கவலைப்படாதீங்க மாசா மாசம் ஸ்டேட்மெண்ட்கள் வட்டி தொகைகள் டிவிடன் தொகைகள் எல்லாம் வந்து சேர்ந்தோம் என்ன விசேஷம் அடுத்து ஒரு 50,000 ரூபாயாவது உங்க கம்பல்ல டெபாசிட் பண்ணுன்னு இவாள் ஆசைப்படுறேன் வெரி குட் வெரி குட் பரவாயில்ல சார் நீங்க இத்தனை டெபாசிட்டர்களை கேன்வஸ் பண்ணது இல்லாம கடைசி ஆளையும் நீங்களே கொண்டு வந்துட்டீங்க அதுல பாருங்க சேட்ஜி எங்களுக்கு கடைசியா தேவைப்பட்டது இந்த 50,000 ரூபாய் தான் நீங்க வந்துட்டீங்க அந்த 50,000 ரூபாய் நம்மள் கீ தான் தரணுங்கிறது பகவான் கீ இச்சா ஆஜிசா இத்தனை டெபாசிட் வாங்குறாங்களே என்ன பிசினஸ் பண்ண போறாங்க அதான் டெபாசிட் எல்லாம் வாங்குறமே அதான் பிசினஸ் இது என்ன கேள்வி இவாள் பிசினஸ் பண்றா மத்தவள் டெபாசிட் பண்றா ஆஜி சேட்டு கேக்குறதுல ஒண்ணு தப்பு இல்ல சேட்ஜி நாங்க என்ன பிசினஸ் பண்ண போறோம்னு கேக்குறீங்க ஹாஜி இதுல பாருங்க நம்ம வீட்டுல நமக்கு தேவையில்லாத எவ்வளவோ சாமான்களை தூக்கி வெளியேறோம் ஆச்சா அதையெல்லாம் வாங்கிட்டு போக காயலாங்கடக்கார ஒருத்தர் வராரு ஆச்சா என்ன விலைக்கு வாங்குறாரு 5 ரூபாய்க்கு வாங்குறாரு ஆச்சா ஆச்சா அதையே இதே சாமான் தான் எனக்கு தேவைன்னு கேக்குறவங்க கிட்ட 500 ரூபாய்க்கு வித்துறாரு அரே பாபரே கொள்ளையே லாபம் கொள்ளையே லாபம் அது போல விக்க தவிக்கிறவங்க கிட்ட வாங்கணும் இந்த மாதிரி ஐடியாலாம் உலகத்திலே யார் மண்டமேலையும் வந்தான் இல்லை அதான் சார் இந்த புலோ எங்க மண்டமேல ஐடியா வரா உங்க மண்டமேல குல்லா வரா சேட் படா குஷி படா குஷி இப்பவே செக் எழுதுறா எஸ் ஆ கிருஷ்ணா வந்திருக்கா கிருஷ்ணா கிருஷ்ணா ராவ் தெரியுமே ராவ் தெரியும் தெரியும் கொஞ்சம் இருக்க சொல்லுங்க கொஞ்சம்
தான் வந்திருக்கான் இவங்களை எப்படியாவது வெளியே அனுப்பிடுமேடா இது நான் கவனிச்சுக்கிறேன் அப்ப சர்ஜி நீங்க போயிட்டு வரது ரெசிட் எல்லாம் உங்க ஆபீஸ்க்கு வந்துரும் थैंक यू वेरी मच கீழே ஒரு முக்கியமான பார்ட்டி வந்திருக்குது இல்ல ஒரு பார்ட்டியா ஜி அந்த பார்ட்டி நிம்பல்க்கு என்ன கொடுப்பாங்க அந்த பார்ட்டி இவருக்கு அவங்க என்னமோ கொடுப்பாங்க அதெல்லாம் உங்க கிட்ட சொல்ல முடியுமா அதெல்லாம் சொல்லிக்க முடியாது நீங்க போயிடு வாங்க அச்சா ஜி பண்ணி 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 இதெல்லாம் எங்கட்ட ஏண்டா கீழ கிருஷ்ணா இல்ல வந்திருக்கிறார் இந்த சாட் பீச்ச பண்ணல எல்லாம் சேர்த்து நீ வெள்ளாயா மிஸ்டர் ராதாரா கரடியோ சின்ன ஜமீன்தாராமே அது உண்மையா ஏ கத்துறீங்க ஏ கத்துறீங்க போச்சு காரியமே கெட்டு போச்சு இது உங்க காதுல விழுந்துருச்சா இனிமே நாங்க கடைய கட்ட வேண்டியதா ஏ ஏ ஏ இதே எங்கிட்ட கேட்டதோட விட்டுருங்க அவங்க கிட்ட போய் கேட்டு வைக்காதீங்க கேட்டிங்க நான் ஜமீன்தார் மகனும் இல்ல கிமீன்தார் மகனும் இல்ல இதெல்லாம் போய் புரளி அப்படினு ஊரே விட்டு ஓடிப் போடுவான் ஏ அப்படி அவனுக்கு இந்த பட்டம் பதவி பாரம்பரிய இதெல்லாம் வச்சு சீப் பப்ளிசிட்டி தேடிக்கிறது அவனுக்கு பிடிக்காதுங்க அவன் ஒரு டைப் அதே மீறி கேட்டிங்க அவ்வளவுதான் வெச்சிக்கலாம்னு பார்த்தே ஐயோ இதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமே இல்லங்க விட்டுருங்க விட்டுடுறேன் ஆசைப்பட்டது நானல்ல மனது என் மனது அவசரப்பட்டது நானல்ல வயது இளவயது ஆசைப்பட்டது நானல்ல மனது என் மனது அவசரப்பட்டது நானல்ல வயது இளவயது கெடாமல் மெதுவாக அணைக்கட்டுமானால் இதமாக அழகு கெடாமல் மெதுவாக அணைக்கட்டுமானால் இதமாக நெஞ்சணையோ இல்லை பஞ்சணையோ நெஞ்சணையோ இல்லை பஞ்சணையோ புயல் கொள்ள வேண்டும் சுகமாக ஆசைப்பட்டது நானல்ல மனது என் மனது அவசரப்பட்டது நானல்ல வயது இளவயது அழகில் ஒரு தேரோட்டம் பின்னழகில் ஒரு நீரோட்டம் முன்னழகில் ஒரு தேரோட்டம் பின்னழகில் ஒரு நீரோட்டம் முன்னழகே வண்ண பூவழகே முன்னழகே வண்ண பூவழகே உன் அருகே என் உயிரோட்டம் வரை
கதை ஆசைப்பட்டது நான் அல்ல மனது என் மனது அவதரப்பட்டது நான் அல்ல வயது இள வயது போயிடுறேன் அதனால நீ எப்படியாவது பேசி அவனை இன்னைக்கு சமாளிச்சு அனுப்பிச்சிரு இன்னைக்கு அனுப்பிச்சிடுறேன் நாளைக்கு சத்தம் போடாத இன்னைக்கு அனுப்பிச்சிடுறேன் நாளைக்கு நாளைக்கு அவன் எப்ப வருவான்னு கேளு நான் வெளியில போயிடுறேன் அப்புறம் அவன் வெளியில போட்டு நான் உள்ள வர்றேன் நான் உள்ள அவன் வெளியில அவன் வெளியில நான் உள்ள இப்படியே சில நாட்கள் போகட்டுவேன் இப்ப யார் போறது நான் போறேன் நான் போறேன் என்னப்பா என்ன குடிக்கிற உட்காந்துக்கிட்டே நோயாளி போல இருக்கு உட்காந்துதான் மருந்து சாப்பிடாம இதை சாப்பிடறேன் அப்ப நான் போயிட்டு வரேன்மா சரி சார் அப்பா கபாலி நீ கபாலிய இருந்தே பார்க்க போறியா இதுல இருந்தே வா பாரு நான் வர்றேன் வாங்க சார் நம்ம ராதா பத்தி ஒரு ஆச்சரியமான விஷயம் கேள்விப்பட்டம்மா என்ன பாரு அவ கரடியூர் சின்ன ஜமீன்தாரா அடிடே அது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா புத்திசாலி மாதிரி அந்த கோடீஸ்வரர் மகன் கிட்ட 5 லட்சம் ரூபாய் கேவலம் 5 லட்சம் இதை கொடுத்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் பாத்தியா சரி எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன் நீ மேல போ பொண்ணு அதிர்ஷ்ட காரிதான் யார் தெரியுமா என் பால்ய சிநேகிதன் பட்டணத்துல என் கூட கான்வென்ட்ல படிச்சவன் இருக்கானே அயோக்கிய பெயர் அரிச்சை எழுதுனதும் பேப்பரை என்கிட்ட கொடுத்துருவான் காப்பி அடிக்க சொல்லு போதும் போதும் நீ பேர் என்ன தெரியுமா கல்கத்தா ஈஸ்வரன் அவடத்தை பத்தி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கும் இவங்க எல்லாம் யாரு அறிமுகப்படுத்தவே மாட்டேங்கிறீங்களே அறிமுகம் ஆயிக்கங்கப்பா எனக்கு 45 எனக்கு 55 எனக்கு 65 தெரியுமா பாத்துமா பேர கேட்டா வயசை சொல்றீங்க பேர சொல்லுங்கப்பா என் பேர் ராமநாதன் எனக்கு 88 88 நம்ப முடியலையே டாக்குமெண்ட் வச்சிருக்கங்க ஏன்பா டாக்குமெண்ட் அதே இதுன்னு சொல்லிட்டு இருக்கிற உங்களை பத்தி நானே சொல்றேன் இவங்க இருக்கிறாங்களே எனக்கு ரொம்ப வேண்டியவங்க எப்பவும் என் கூடவே இருப்பாங்க சமையல்ல இருந்து வைத்தியம் வரைக்கும் இவங்க தான் கவனிக்கிறது தமாஷான ஆட்கள் உனக்கு நல்ல பொழுது போகுதுன்னு சொல்லு இவனுங்களை வச்சா ஆமா நீ எங்க வந்த என்ன விஷயமா வந்த சொல்ற கொஞ்சம் தனியா போய் பேசுவோமா நம்ம வீட்டுல நானே தனியா போனோம் இவனுங்களை போச்சுனா போறானுங்க போங்க அப்படி போங்க ஐயா அப்படி நல்ல சமாச்சாரம் தான் காதை கூட சொல்றேன் உன் பொண்ண லவ் பண்றானா என்ன செய்யணும் சொல்ற கட் பண்ணணும் கன்ஃபார்ம் பண்ணணும் சொல்றேன்
செய்யலாம். ஆனா என்னடா ஆனான் இழுக்கிற? ஆனாவே 35 45 50. இந்த கல்கத்தா ஈஸ்வரன் என்ன சாமானியம் நினைச்சு விட்டியா? செக்ரட்டரி அந்த கேஷடு கல்யாண விஷயமாச்சேன்னு 50,000 ரூபாய் கேஷா கொண்டிருக்கிறேன்டா. இது வெறும் அட்வான்ஸ் தான். இந்த பாரு எனக்கு ஒரே பொண்ணு, ஆஸ்தி பூரா அவளுக்கு தான். குடி, இன்னும் எவ்வளவு வேணும்னாலும் தர்றேன். எனக்கு ஒண்ணு அதிகமா வேண்டாம், 5 லட்சம் ரூபாய் கொடு, அதுதான் எனக்கு தேவை. அவ்வளவுதானே கொடுக்கறேன். என் பொண்ணுக்கு உன் பையன் தான் உறுதிதானே? சீக்கிரமா பொண்ணை வந்து பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி போடு. நான் புறப்பட்டுமா? என்னடா விளையாடுறியா? அங்கிருந்து வந்த பணத்தை கொடுத்த போயிட்டு வரேங்கிற, ஒருவேளை சாப்பிட்டு போட. ஏய் அடப்பா, எழுந்துற, நீ வா. நீ மேல போயிருந்தா இரு, இவனுக்குல நான் கவனிச்சுட்டு வர. 5 லட்சம். எனக்கு என் பாக்கி தங்க ஐயா, தங்கு போறீங்களா? போடுங்க போடுங்க, இனிமே பைசா கிடையாது. ஐயா பணத்தை பார்த்த உடனே அவன் கழுவு கொத்துற மாதிரி குத்துறீங்களே. இனிமே என் கைக்கு பணம் வர்ற வரைக்கும் என் செலவு எப்படி, பையன் கல்யாண செலவு எப்படி? என்ன ஐயா அநியாயம்! யோ, 1,000 ரூபாயாவது கொடுங்க ஐயா. தேங்க்யூ. நானும் ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்கேன். கும்பலைகளை பார்க்கும் போதெல்லாம் பிரேக் பிரேக் அமுக்கிறேன், எட்டி எட்டி பாக்குறேன். அதுக்கு தானே சார் வண்டியே ஓட்டுறேன். இல்ல கும்பலைகளை பாக்குறதுக்கா சார்? நீங்க தப்பா நினைக்காதீங்க. என் காதலி அமுதா மெட்ராஸ் ஓடி வந்துட்டான். அவளை தேடி பிடிக்கலாம்னா எங்கிட்ட காசு இல்ல, அதனாலதான் உங்க செலவிலேயே அவளை தேடி பிடிக்கலாம்னு ட்ரை பண்ண. எப்படி ஐடியா? நல்ல ஐடியா. மீட்டர் ஏறுது, இடப்பா வண்டிய. கும்பா போய் உள்ள உட்காரியா? மனுஷனுடைய வேலை தெரியாம. காதலர்கள் வசனம் பேசுவாங்க அந்த மாதிரி பேச. சினிமால வர மாதிரியா? அந்த மடையை நல்லா எட்டி பார்த்துக்கிட்டே இருப்பான். இந்த முட்டாள் காதலாட்டி பேசிக்கிட்டே இருப்பான், ஜாலியா திட்டிக்கிட்டே இருப்பான். அப்ப அந்த அப்பா அறிவு கேட்ட என்ன பண்ணுவான், அடி மேல அடி வச்சு அப்படி நைஸா வருவான். அப்ப இவங்க திருப்பி பார்க்க மாட்டாங்களே, ரெண்டு பேரும் இதே மாதிரிதான் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இல்ல நான் கேக்குறேன், அந்த காதல் என்ன அறிவு கேட்டவனா மடையினா? திரும்பி பார்ப்போமே, ரெண்டு பேரும் மசேடு திரும்பி பார்க்க மாட்டாங்களா? இப்படி பார்க்க மாட்டாங்களா? என்ன சார் இது, நீங்க சினிமா கெட்ட அப்பனா இருக்கீங்களா சார்? என்ன சார் இந்த மாதிரிதான் பின்னால் ஒட்டு கேக்குறதா? ரொம்ப அசிங்கம். என்ன சார் சொல்லாரு, மாமான்னு சொல்லு, நீதான் மாப்பிள்ளை. சார் நீங்க ஏதாவது சுய அறிவோட தான் பேசுறீங்களா? நிச்சயமா சுய அறிவோட தான் பேசுறேன். நேத்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீ கரடியும் சின்ன தமிழ்தாரோட செக்ரட்டரின்னு. மாப்பிளை ரமாலு சார், பணக்காரன் தெரிஞ்ச உடனே மாப்பிளை. ஐயோ சோகா ஓட்டுறீங்க சார் நீங்க. மாப்பிளை மாப்பிளை மாமனார மாப்பிளை, போய் ஒரு கப் காஃபி வாங்கிட்டு வாங்க. காஃபி கொண்டாரே. கண்டா நச்சு,
நாம இந்த பையிங் அண்ட் செல்லிங் கார்பரேஷன் ஆரம்பிச்சு முத முதல்ல வாங்கின இந்த மேஷ் ஃபேக்டரி எப்படி இருக்கு? ஃபேக்டரி என்ன நல்லதா இருக்குது. ஆமா 20 லட்சம் ரூபாய் கொடுத்து ஃபேக்டரியை வாங்கிப்டியே எல்லாம் ஊரா முட்டா பணம். இப்ப என்னடா செய்ய போற? உனக்கு அவ்வளவுதான்டா தெரியும். இதே ஃபேக்டரியே 30 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறதுக்கு பாம்பேல ஒரு ஃபேக்டரி தயாரா இருக்கு. அடுத்த வாரம் அவங்க இங்க வர போறாங்க. வாங்கினது 20 லட்சம், விற்க போறது 30 லட்சம். என்ன லாபம்? 10 லட்சம். அந்த கணக்கு எனக்கு தெரியும். அந்த ராதாகிருஷ்ணன் ஒழிச்சு கட்டணும், அவ்வளவுதானே? டோன் சாரி பிரதர், அவன் எனக்கும் விரோதிதான். நாளையில இருந்து அவனை ஒரு கை பாத்துருவோம். இன்னைக்கு இன்னைக்கு தோட்டத்தை பாருங்கள், நாளைக்கு நேரம் இல்லை இன்றைக்கு வாருங்கள். நாட்டியம் ஆட வந்த தோட்டத்தை பாருங்கள். தேரட்டும் தேவையுள்ள நெஞ்சோ, நாளைக்கு நேரம் இல்லை இன்றைக்கு வாருங்கள். நாட்டியம் ஆட வந்த தோட்டத்தை பாருங்கள். தோட்டத்தை பாருங்கள்.
அதாவது அசல் கரடி ஒரு சின்ன ஜமீன்தார். டேய் ராதா, ஏய் என்னடா இதெல்லாம்? ராதா, நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க? சரியா தான் புரிஞ்சிட்டு இருக்க. வேஷம் போட்டதுதான் போட்டியே, கேவலம் கரடி ஒரு சின்ன ஜமீன்தார் வேஷமா போடணும்? எங்க அப்பனை அரிச்சிட்டு இருக்கிற அத்தனை கடங்காரனும் ஒண்ணு தேடி இங்க வர போறோம். வரட்டண்டா, அப்படி ஒரு நாளை நான் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறேன். உன்னால நம்ப முடியல இல்ல? டேய், இப்ப இந்த உலகம் என்ன ஒரு பெரிய மனுஷன் ஆக்கியிருக்கு. அந்த பதவியை நான் ஒத்துக்கிட்டேன். ஏன் தெரியுமா? ரெண்டு காரணம். ஒன்னும் என்னுடைய காதல்ல நான் வெற்றி அடையணும், இன்னொன்னும் உன்னுடைய காதல்ல ஒண்ணு வெற்றி அடைய செய்யணும். என் காதலா? எஸ். என் காதல பத்தி உனக்கு என்னடா தெரியும்? சும்மா அமுதா எல்லாத்தையும் டீட்டெயில்டா எனக்கு லெட்டர்ல எழுதி சொல்லிட்டான். அமுதா எல்லாத்தையுமே லெட்டர்ல எழுதிட்டாளா? சும்மாட்டா, இப்ப புரியுதா? உன் குடும்பத்து கடன் அடைக்க நான் ஏன் முயற்சி பண்றேன்னு எல்லாம் என் தங்கச்சி காட்டான். இடியட், உனக்காக வந்தான்டா. ஆமா, அமுதா எப்படிதான் இருக்கிறான்? அமுதா எங்க இருக்கிறாளோ, எப்படி இருக்காளோ, சாப்பிட்டாளோ, தூங்குறாளோ தெரியவே தெரியாது. என்னடா சொல்ற? படுபாவி மனுஷன் எங்க அப்பா அவளை ஊற விட்டே விரட்டிட்டான். ஏண்டா? என்ன காதலிச்சாங்கிற ஒரே ஒரு குத்தத்துக்காக தான். பாவம், எப்படி போனாளோ தெரியல. அதுக்கப்புறம் விட்டனா எங்க அப்பாவோட நல்லா ஃபைட் பண்ண நானும் வெளியே வந்துட்டேன். மெட்ராஸ்ல தெரு தெருவா அலையிறேன் இந்த டாக்ஸி டிரைவர் வேஷத்துல அவளை தேடிதான்டா. பாவம், அவன் எங்க இருக்கிறாளோ, எப்படி இருக்காளோ, தூங்குறாளோ, சாப்பிட்டாளோ தெரியவே இல்ல. கவலைப்படுது. அமுதா புத்திசாலி. என்ன புத்திசாலியா இருந்து என்ன பிரயோஜனம்? மெட்ராஸ்ல ஏமாந்துருவானே. அவளுக்கு எந்த ஆபத்து ஏற்படாது. இத பாரு, நாம ரெண்டு பேரும் சேர்ந்து அவளை தேடுவோம். தேடுவோம், தேடுவோம். வேணாப்பா, ஒண்ணு செய்வோம். இப்ப நீ பெரிய இடத்துல இருக்க, உன் லெவல்ல தேடு. இப்போ நான் சின்ன இடத்துல இருக்க, என் லெவல்ல தேடுறேன். ராதா, அமுதா நிச்சயமா கிடைப்பாளா? கண்டிப்பா அவளை தேடி கண்டுபிடிச்சிடலாம், கவலைப்படாத. எல்லாம் நல்லா செய்தாம்மா. உன்னை பத்தி எல்லா விவரமா முதலாளிட்ட சொல்லிட்டேன். முதலாளி உனக்கு மாசம் 300 ரூபா சம்பளம் தரேன்னு சொல்லிட்டாரு. 100 ரூபாயா? என்ன வேலை? அப்புறம் ஓடி அடிச்சுற வேலை இல்லம்மா. உன்னை பல கோணங்கள்ல போட எடுக்க போறாரா? பணமும் கொடுத்து என்னையே போட்டோ எடுக்கணும். என்னம்மா புரியாத பொண்ணா இருக்கிற? உன்னை போட்டோ எடுத்து வார பத்திரிய, தினப்பத்திரிய, மாச பத்திரியன்னு வருதல்ல, அதுல அத்தப்படத்துல போட போறாங்களா? எனக்கு இந்த வேலையே வேண்டாம், நான் போறேன். என்னம்மா நீ புரியாத பொண்ணா இருக்கிற? பாருமா வந்து அப்படி போட்டோ எடுத்து விளம்பரம் பண்ணா உங்க அண்ணன் கண்ணுல படுதுல்ல? உங்க அண்ணனும் உன்ன தேடி வருவாருல்ல? சரி அம்மா, அனாதியா மெட்ராஸ்க்கு வந்து எங்க அண்ணனை கண்டுபிடிக்க முடியாம தவிச்சேன். அந்த நேரத்துல உதவி பண்ணீங்க, என்னைக்குமே மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றி. இருக்கட்டும்மா, என் கமிஷனை மட்டும் மறக்காம என் வீட்டுக்கு கொண்டு வருமா? ஆகட்டும். பாருமா, முதலாளிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்க போமா. ஹலோ, யாரு யாருது? வாட்ச் ஃபேக்டரி மேட்ச் மேனா? அட, மேட்ச் ஃபேக்டரி வாட்ச் மேனா? என்னப்பா என்னப்பா சொல்ற? ஃபேக்டரிக்கு நிரூபிச்சிட்டாங்க. யாருன்னு தெரியலையா? ஓடிட்டாங்க. ஃபயர் இன்ஜினுக்கு போன் பண்ணியாப்பா? அட, ஃபயர் இன்ஜினுக்கு போன் பண்ணீங்களா? பண்ணியாச்சா? இது வந்துட்டே இருக்கிறேன்ப்பா, வந்துட்டு இருக்கிறேன். சாப்பிடு.
அதனால பணம் பாடா போச்சு ஆளா பறந்துட்டு வந்து நிக்கிறான். இவர் ஆனந்தமா சாப்பிடுற எரிஞ்சு போச்சு தானே பாக்க வந்திருக்கீங்க. என்ன செய்ய போறீங்க? என்ன செய்யணும்? எங்க பணத்தை திரும்ப கொடுங்க. எல்லாருமே அப்படிதான் கேக்குறீங்களா? இன்னைக்கு என்னடா தேதி? 14 மாசம் இன்னில இருந்து கரெக்டா 4 மாசத்துல, அதாவது டிசம்பர் மாசம் 14 தேதி இங்க வந்து உங்க பணத்தை எல்லாம் வட்டியை முதலமா வாங்கிட்டு போங்க. ஓகே, அப்புறம் தள்ளி போட மாட்டீங்களே? கரெக்ட் பிசினஸ் மேன். அப்புறமா தள்ளி போடக்கூடாதுன்னு இப்பவே தள்ளி போட்டேன், கெடு வச்சேன். நீங்க போயிட்டு வரும் டிசம்பர் 14 தேதி, அதுக்கு முன்னால இங்க வராதீங்க. அம்மா, ஒரு வேலைக்கார பொண்ணு வேணும் சொன்னீங்கல்ல, அதான் கூட்டு வந்திருக்கேன். ஏண்டா இவனை பார்த்தா வேலைக்காரங்கிற லட்சணமே கொஞ்சம் கூட கிடையாது. இப்படி தொங்கு தொங்க பாவடை கட்டிட்டு எப்படா ஓடி ஆடுங்க வேலை செய்வா? இடம் அப்படி சொல்லிட்டீங்க, அது ஒரு துடுக்கான பொண்ணு, மெட்ராஸ் மைனர் ஒருத்தன், இதுகிட்ட கொஞ்சம் வால் ஆடி இருக்கான், மண்டை கொளுத்துருச்சு போங்க. ரொம்ப காரக்கிட்டு எப்படி பண்ணுதான் இங்க தேவை? என்னமா தங்கச்சி, என்ன அம்மா சொன்னா கேட்டியா? குச்சாலித்தனமா நடந்துக்க, நல்ல இடம், நல்லா கவனிச்சுக்குவாங்க. என்ன, நான் அடிக்கடி வந்து பாக்குறேன் அம்மா, நான் வச்சுக்கலாமா? ஏன் அம்மா நிஜமாத்த மண்டை உடைச்சிட்டியா? பின்ன பம்புக்கு வந்தா மண்டையை உடைச்ச, இது தப்பா? தப்பு இல்ல, தப்பு இல்ல. இங்க வரடியம்மா, இங்கேயே ஒருத்த அடிக்கடி வந்துட்டு இருக்கா, அவ மண்டையை உடைச்சிருக்கியா? அயோக்கியனா இருந்தா நிச்சயமா மண்டையை உடைப்பேன். நல்ல அமராடி அம்மா, நீ வரு. எங்க அண்ணன் மகன் ஒருத்தி இருக்கா, அவன் பின்னாலேயே அவன் சுத்திட்டு இருக்கான், அடிக்கடி இங்க வருவான், டைமண்ட் ஹோட்டல் இருந்து போன் பண்ணிட்டு இருக்கான். அவ அவளை தேடி இங்க வந்தான்னா அவன் மட்டும் உடைச்சிடு. அண்ணே இருந்து உனக்கு சம்பளண்டி அம்மா. சரி ஹலோ, யாரு? கிருஷ்ணா இருக்காங்களா? நீ எங்க இருந்து பேசுற? டைமண்ட் ஹோட்டல் இருந்து. டைமண்ட் ஹோட்டலா? ஏய்யா, உன்ன மாதிரி மெட்ராஸ் பசங்களுக்கு வேற வேலையே கிடையாதா? நல்ல குடும்ப பெண்களை நிம்மதியா இருக்க மாட்டீங்க, உங்களோட அக்கா தங்கச்சியா பிறக்கலையா? யாரு நீ? யாருகிட்ட என்ன பேசுறோம்னு தெரியுதா? சரிதாயா, நீ யாருன்னு தெரிஞ்சுதா பேசுற? போனவை இரு, இரு நேர்ல வந்து பேசிக்கிறேன். வா வா, மண்டைய உடச்சு அனுப்புறேன். மகனே, என் ஒரே மகனே, விரல மடக்கிறாத. என்னடா பெத்த அப்ப முகத்துல முக்காடு போட்டுட்டு வாரானேன்னு பாக்குறியா? காரணம் இருக்கு. நீ இவ்வளவு புத்திசாலித்தனமா பட்டணத்துக்கு வந்து இவ்வளோ பெரிய ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கி அவ்வளோ பெரிய சம்பந்தத்தை குடிப்பேன்னு தெரியாம நான் உன்னை ஊரை விட்டே விரட்டிட்டேன்டா. எப்படிடா நான் உன் முகத்துல முழிப்பேன்? அதனால தான்டா முக்காடு போட்டுட்டு வந்தேன். மகனே, நீ எங்கடா இருக்கிறா சார்? என்னது அப்பனையே சார் ஆகிட்டான். இன்னும் கொஞ்ச நேரத்துல சாரா புளிஞ்சிருவான் போல் இருக்கு. அவரே சொல்லிட்டு போறார். ஜெய ஜெய கோ குலபாலக, ஜெய ஜெய கோ. சும்மா அழுத்திக்காதீங்க மேனேஜர். என்ன இந்த இடத்துல எல்லாருமே என்னத்தான் கரடியூர் சின்ன ஜமீன்தார் நினைச்சிட்டு இருக்காங்க? இன்னொரு தடவை சொல்லு. என்னத்தான் இங்க எல்லாரும் கரடியூர் சின்ன ஜமீன்தார் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? அப்ப இந்த கிருஷ்ணாவை காதலிக்கிறது நீதானா? நானே தான். நான் அப்பவே நினைச்சேன், ஈஸ்வர மக எங்க நம்ம வயல காதல் பண்ண போறான்னு. அட மடப்பய மகனே, உன்னை இல்லப்பா. உன்னை இல்லப்பா. ஏண்டா உன்னை நம்பி அந்த ஈஸ்வரங்கிட்ட 50,000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கி கடங்காரங்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்டனே. நாளைக்கு அவன் வந்து பையன் எங்கடா கட்ட சொல்றா தாலியன்னா நான் என்னடா செய்வேன், நான் எங்கடா போவேன்? அடே, இங்க அத்தான் சொக்கலிங்கத்து மகனே. நல்லா உட்கார், நல்லா உட்கார, பக்கத்துல உட்கார். வேணா நான் உட்கார, வேணா நிக்கிறேன். எனக்கு ஒரு யோசனை தோணுது. நீயே என் மகனை நடிச்சிறேன் சார், யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. வேணா நாங்க துண்டை போட்டு தாண்டிடுவேன். ஆமாண்டா ஐயா, நீ ஈஸ்வரன் பொண்ண கட்டிக்க, நான் 5 லட்சத்தை வாங்கி என் கடனை அடைச்சிடுறேன். ஜமீன்தார் சார், எழுந்திருக்கேன். ப்ளீஸ் கெட் அவுட். வை ஷுட் ஐ கெட் அவுட்? நானும் அந்த காலத்து கான்வென்ட்ல படிச்சிறேன். கான்வென்ட்ல படிச்சாராம்ல? கான்வென்ட்ல ஏயா, கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாம என் தங்கச்சி ஊரை விட்டு விரட்டிட்டு இப்ப கேவலம் பணத்துக்காக என்கிட்ட வந்து பேரமா பேசுறீங்க? அதெல்லாம் பெரிய கதை. இப்ப எதுக்கு? ஏன் இப்ப சொல்ல? எனக்கு பொழுது போல. பாபா
உக்கார். சொல்லு. அம்மா, நான் ஒன்று சொல்றேன். இந்த காதல் கீதல்ல வாழ்க்கைக்கு ஒத்து வராது. ஏன் அவர் உன்னை கைவிட்டு தரா? இல்ல, நான் தான் அவரை கைவிட்டுட்டேன். ஏன் ஏன் அவரும் பெரிய ஜமீன்தார் விட்டு புள்ள, நானும் ஏழை. காதலிச்சுட்டா மட்டும் போதுமா, கல்யாணம் நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. சரி, இங்க இருந்தாலும் வாழ்க அப்படி சொல்லிட்டு வந்துட்டேன். நல்லா இருக்கிய மோகன் கதை. ஆமா, யார் உன்னுடைய ஹீரோ? கரடியூர் சின்ன ஜமீன்தார் ராதாகிருஷ்ணன். கல்யாணம் நிச்சயம் செய்துட்டேன். ராதாதான் மாப்பிள திருப்தி தானே? எனக்கு கல்யாணம் வேண்டாப்பா. ஏம்மா? அவரை எனக்கு பிடிக்கல. நல்லா இருக்குது. ஒரு நாளைக்கு பிடிக்குதுங்கிற, ஒரு நாளைக்கு பிடிக்கலங்கிற, இந்த மாதிரி போய் இஷ்டத்துக்கு தான் பாட நம்பாட முடியாது. நான் எடுத்துட்ட முடிவு இது, உனக்கு ராதாவுக்கு நிச்சயம் கல்யாணம் நடக்கத்தான் போகுது. அந்த ஏற்பாடுகளை கவனிக்கத்தான் நான் போயிட்டு இருக்கேன், வரேன். என்ன கிருஷ்ணா, நேரம் காலம் தெரியாம கிண்டல் பண்ணிட்டு? நானே உங்க அப்பா கொடுத்த பணத்தை தொலைச்சிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். பணத்தை தொலைச்சிட்டீங்களா? எதிர்பார்த்துதானே? அதை தொலைக்க இவ்வளவு நாள் ஆச்சா? கிருஷ்ணா, என்ன சொல்றேன், யாரோ மனசை குழப்பி விட்டுருக்காங்க. என்னை குழப்பிட்டு அந்த பெண்ணையே கூப்பிடுறேன், அவகிட்டயே பேசுங்க. உங்களால கைவிடப்பட்ட அந்த பெண்ணோட வாழ்க்கைக்கு நீங்க தொலைச்சிட்டேன்னு சொல்ற அந்த பணத்துல பாதியாவது பயன்பட்டா நீங்க செஞ்ச பாவடா இருக்கும். நான் எந்த பொண்ணையும் ஏமாக்கவும் இல்ல, வஞ்சிக்கவும் இல்ல, யாருக்கும் துரோகம் செய்யவும் இல்ல. இருங்க, அந்த பொண்ணைய வர சொல்றேன். இப்ப சொன்னீங்களே, அது எல்லாத்தையும் அவகிட்டயே சொல்லுங்க. அமுதா அண்ணா, அமுதா நீ இங்கேயா இருக்க? என்னம்மா உனக்கா நான் எங்க எல்லாம் தேடி அலைஞ்சேன் தெரியுமா? அம்மா, நீ எப்படி இங்க வந்த எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சௌக்கியமா இருக்கேன். இவங்க தெய்வம், நான் சௌக்கியமா இருக்கேன். அதுக்கு காரணம், அதுக்கு காரணம் நான் தான். கரடியூர் சின்ன ஜமீன்தார் நம்புற உலகத்துக்கு நான் மறுப்பு சொல்லாதுதான். உங்க அப்பா கூட இதை நம்பி அந்த ஜமீன்தார்கிட்ட போய் நம்ம கல்யாணத்தை பேசி முடிச்சு நிறைய பணம் கூட கொடுத்துட்டு வந்துட்டாரு. அந்த ஜமீன்தாருடைய பையன் என் தங்கச்சியை காதலிக்கிறான். அவர் எங்கிட்ட ஓட்டி வந்து என்ன தன்னுடைய மகனா நடிக்க சொன்னார். ஆ, முடியாதுன்னு சொல்லிட்டு நேரம் இங்க வந்துட்டேன். ஏங்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க? உங்ககிட்டயோ பணம் இல்ல, நம்ம கல்யாணம் அமுத கல்யாணம் நடக்கணும்னா நீங்க ஜமீன்தார் மகனை நடிச்சுதான் ஆகணும். மேலும் மேலும் போய் சொல்லிக்கிட்டே போடுறா அண்ணே. ஆயிரம் போய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பொண்ணு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இங்க ரெண்டு கல்யாணம் நடந்தாகணுமே. இந்த மாதிரி அண்ணி கிடைக்கிறதுக்கு ஆயிரம் போய் என்ன, ஐயாயிரம் போய் கூட சொல்லலாமே. சரிம்மா, எங்களுக்காக இல்லாத போனாலும் உனக்காக நான் எது பண்ணாலும் செய்யறேன். அந்த சின்ன ஜமீன்தார் கூட உன்னை தேடிட்டு மெட்ராஸ் தான் வந்திருக்கிறாரு. அப்படி அண்ணே, சீக்கிரமே உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிருக்கேன். ஈஸ்வரன் கார் மாதிரி இருக்க, ஐயனை கேட்பானே. நம்ம ஜமீன்தார் மாதிரி இருக்குத நிக்கிறானே. பின்னால போ. முருகா,
டிரைவர். Thank you.
சுகம் சுகம் செய்யும் சொல்லாதிடக்க முடியாது சுவைத்தால் அன்றி தெரியாது சுகம் 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 அவனும் அப்பாங்கிறான் அது வந்து இது அதாவது ஜமீன்ல பல தெத்து பிள்ளைகள் பெத்து விட்டு போயிருவாங்க நான் தான் வளர்ப்பேன் அதுல இது ஒண்ணு போய் சொல்றார் சார் இவர்தான் தத்தப்பா ஏதோ ஒண்ணு எனக்கு வேண்டிய 500,000 அவ்வளவுதான் உன் கராறு கராறு தான்ப்பா காமாட்சி கிருஷ்ணா அனுப்புமா வணக்கங்க இருக்காய் சாயங்கம்மா உட்கார் பரவாயில்ல உட்காருமா தான் காதல் பண்ணனியே இப்படி ஒரு பொண்ணா பார்த்து காதல் பண்ணா என்னடா எனக்கு இன்னமும் இந்த செலக்ஷன் பிடிக்கவே இல்லை கலெக்ஷனை கெடுத்துறாத காதை கடிச்சிருங்க நாய் ஜென் இப்போ ஒன்னும் காரியம் மிஞ்சி போயிடலடா சரின்னு சொல்லு ரூட்டை மாத்திடும் எடு கைய என் ரூட்டை மாத்த நினைச்ச உன் ரூட்டை மாத்திடும் அது வந்து இது அதாவது செலக்ஷன் பிடிச்சிருக்குதுன்னு சொல்றேன் உன்னை பார்த்துட்டு இல்ல போய் வாக்கல உட்காரு போ என்று டேய் டேய் அதெல்லாம் வச்சிடுற பேர கிடைச்சா வேற போட அதாவது எங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்குது பரம திருப்தி சீக்கிரமா ஒரு தேதியை வச்சுட்டு எங்களுக்கு தகவல் கொடு நாங்க வர்றோம் என்ன அவசரம் கல்யாணத்தை நெக்ஸ்ட் 500,000 பாத்தியா பணம் இப்பவே ரெடி செக்ரட்டரி பேச்சு மாறலாம் ஆனா கல்கத்தா ஈஸ்வரன் பேச்சு மாறலாமா என்னடா சொல்ற 500,000 திருப்பி கொடுத்தானா இவனுக்கு கிருஷ்ணாவை கொடுப்பேன்னு சொன்னீங்க எல்லாம் மாத்தும் எனக்கு பெரிய ஏமாத்தும் இவன் பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டான்னா சொல்றேன் திருப்பி கொடுக்க முடியாது தெரியல அவன் யாருன்னு தெரிஞ்சுமா அப்படி வளர்ற யாரா இருந்தா என்ன மாமா கண்டிஷன் தான் கண்டிஷன் தான் அந்த கண்டிஷனுக்கு நீங்களும் கட்டு பண்ணும் இவனும் கட்டு பண்ணும் அதுதான் ஏன் கண்டிஷன் ஆமாங்க நிபந்தனைப்படி நான் பணத்தை திருப்பி கொண்டு வந்து கொடுத்த பிறகு எங்க கல்யாணத்தை நிச்சயம் பண்ணுங்க நான் வர்றேன் இவன் ஒரு ரோசக்காரன் ஒரு மாதிரியா போறான் என்னன்னு பாத்துட்டு வரேன் அதை எடுத்து வச்சிருங்க இன்னொரு நாளைக்கு வாங்கி December 14 கரெக்டா வந்துட்டீங்களா பணத்துக்காக அவங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை தனித்தனியா கேஷாவே பண்டில் பண்ணி வச்சிருக்கோம் ராமராவ் சார் பண்டில் சொல்ல ரெடியா மேனேஜர் பண்டில் சுகம் பண்ணி ஒவ்வொரு பண்டிலையும் அவன் பேர் எழுதி வச்சிருக்கேன் சார் கொடி 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 இந்தாங்க மா ராமசாமி இறங்க இந்தாங்க ராமசாமி ஐயர் யாருங்க மாணிக்கம் செட்டியார் யாருங்க இந்திரலால் செட்டியாருங்க யோ என்ன கிண்டலா பண்றீங்க பணத்தை கேட்டா பக்ஷண பட்டணத்தையா கொடுக்குறீங்க யோ அது படையா ஹோட்டல் முதலாளிய பண்டில் கட்ட சொன்ன அதனோட பலன் ஆமா பணம் அசல் வட்டி டிவிடன்ட் எல்லாம் கரெக்டா இருக்கு சார் எப்படிரா ராதா உண்மையிலேயே நீ ஒரு பெரிய பிசினஸ் தாட்டா 30,00,000 ஃபேக்டரிய 20,00,000 வாங்கி 30,00,000 இன்சூர் பண்ணிய அப்போ ஒன்னு ஒரு முட்டாள்னு தான் நான் நினைச்சேன் ஆனா ஃபேக்டரி பறிபோயும்
இன்சூரன்ஸ் பணத்தை வாங்கி டெபாசிட்ட திருப்பி கொடுத்து 10 லட்சம் லாபமும் சம்பாதிச்சிட்டாங்க. நாங்கெல்லாம் தான்டா முட்டாளாயிட்டோம். ரொம்ப தேங்க்ஸ் ரமேஷ். நாளைக்கு டிசம்பர் மாசம் 15ஆம் தேதி இந்த 10 லட்சம் ரூபாயை கரெக்ட்டா கொண்டு போய் கல்கத்தா ஐஸ்ரோ கிட்ட கொடுத்துற வேண்டாம். ஓய் உடனே இந்த பணத்தை கொண்டு போய் பேங்க்ல கட்டிடுறேன். நாளை காலையில டிரா பண்ணி கொண்டு போய் கொடுத்துருவோம். இன்னைக்கு என்ன கிழமை? சனி கிழமை. இப்ப மணி என்ன? 12. இனிமே பேங்க் எது? நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. பணத்தை பேங்க்ல போடவும் முடியாது எடுக்கவும் முடியாது. அதனால இந்த 10 லட்சம் ரூபாயை ஜாக்கிரதையா வச்சு காப்பாத்த வேண்டியது நம்ம பொறுப்பு. கொண்டு போய் சேஃபில் வச்சு பூட்டுறேன். ஓகே. கையில பணம் இருக்குல்ல, மடியில கனம், அதனால உனக்கு பயம். நாளைக்கு விடிஞ்சா 15 ராதாகிருஷ்ண நிச்சயதாம்பரத்துக்கு பணத்தோட அங்க வந்து சேருவான். டேய் முருகேஷ் போட்டுறாத, கவலைப்படாதீங்க, அவனுடைய டிரைவரே நம்ம பக்கம் இருக்கான். பணத்தோட உங்களை வந்து சந்திக்கிறோம். இப்ப அவன் இன்னொருத்தனோட அங்க நிக்கிறான். எங்க இவங்களா? இவங்க அசோக் ஆட்கள். இவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியுது. உனக்கு புரியுதா? புரியலையே. ராத்திரியில வராம ஏன் விடிஞ்சப்புறம் வராங்க? புரியுது. பகல் கொள்ளக்காரங்க. இல்லடா, நான் கல்கத்தா ஈஸ்வரன் வீட்டுக்கு பணத்தோட போகும்போது வழியில அப்படியே அதை அபேஸ் பண்ண பாக்குறாங்க. இப்ப நீ என்ன செய்ய போற? நான் ஒண்ணும் செய்ய போறது இல்ல. இவங்களை அப்படியே அக்கக்க பிரிச்சு வைக்க போறேன். அப்புறம் நீ கல்கத்தா ஈஸ்வரன் வீட்டுக்கு போறது மேல போலீஸ் ஸ்டேஷன்ல தான் போய் நிப்ப. நான் சொல்றபடி கேளுவா. நீ சொன்ன மாதிரியே பத்து வந்து துப்பாக்கி ஆட்டி பயமுறுத்தி காலி பெட்டி வாங்கிட்டு போயிட்டான். தெரியுமா, என் டிரைவர் வெஸ்டியை போட்டுட்டு வந்தான். கிருஷ்ணா வராதா? ஹலோ கிருஷ்ணா. அங்க எல்லாரும் காத்திட்டு இருக்காங்க. நீங்க ரெண்டு பேரும் இங்க பேசிட்டு இருக்கீங்களா? வாங்க வாங்க. இப்ப போயிட்டு பின்னாடி வந்துடுறேன். சீக்கிரம் வந்துருங்க. வந்துடுறேன் போயேன். டேய் போட்டி கொண்டு வரேன். காலி பெட்டி எடுத்துக்கிட்டு போறானே, அந்த பெரிய மனுஷன் திறந்து பார்க்காம வாங்கிட்டானா? பரவாயில்ல, திறந்து பாத்துட்டானா? ஐயோ, இந்தாங்க 10 லட்சம். வேணும்னா எண்ணி பாத்தீங்க? வேண்டாம், ராதா மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது, எண்ணி பார்க்க தேவையில்லை. பாத்தீங்களா? மாமா மாமா மாமா
உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்கு நம்பிக்கை இல்லையே. காலம் கரிகாலம் இருக்கு, எண்ணி பாருங்க, எண்ணி பாருங்க. இதை எந்த நேரத்துல குறுக்க தாழ்வான்னு சொல்லவே முடியாது. இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, எண்ணி பாக்குறதால நேரம் ஆயிட போது எண்ணியா பாத்துருவோம். கொண்டாங்க, என்ன லேட்டா இருக்கு, இப்ப வர நோட்டுக்கு வெயிட்டே இல்ல. காணமா இப்பதான் இருக்கு. நான் சொன்னது சரியா போச்சு, போச்சு 5 லட்சம். இப்ப ஆளு பிச்சம் அனராதே அசோக், ராதா காலையிலேயே பணத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டான். இல்ல இல்ல, டூப்பு 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 டூப்பு. நான் போய் சொல்லல ராதா. காலையில டிரைவர் வந்து துப்பாக்கி காட்டி மிரட்டின உடனே டிரைவர் தண்ணி பணத்தை கொடுத்தது உண்மைதானே? ஆமா சார். அந்த டிரைவர் வேற யாரும் இல்ல, நானே தான். மாறு வேஷத்துல வந்திருந்தேன். ஆமா சார். ஏ அசோக், ராதாவுடைய டிரைவருக்கு லஞ்சம் கொடுத்து உன்னுடைய ஆட்களை தயார் செய்து ராதா பணத்தை கொண்டு வர்ற வழியிலேயே கொள்ளையடிக்க சதி திட்டம் போட்டேயே, அத்தனையும் நான் கேட்டுக்கிட்டு தாண்டா இருந்தேன். அதனால அந்த டிரைவரை கட்டி ஷெட்ல போட்டுட்டு நானே டிரைவரா போய் ராதா கிட்ட இருந்து அந்த பணத்தை வாங்கிட்டு வந்தேன். செக்ரட்டரி, ராதா கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த பணத்தை கொண்டு வா. ராதா கொடுத்த 10 லட்சம் இதுல இருக்குது, எண்ணி பாத்து. கனமா இருக்கு, இதுல இருக்கும். இதுலயும் பணத்தை காணுமே, கண்ணாடிதான் இருக்கு. மாமா மாமா, பந்தயத்துல தோத்து போயிட்டீங்க. ஒப்பந்தப்படி கிருஷ்ணா கல்யாண விஷயத்துல நான் சொல்றதா நீங்க கேட்கணும். இப்பவே எனக்கு கிருஷ்ணாவுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிடுங்க, பண்ணிடுங்க, பண்ணி. சார், டிசம்பர் மாசம் 15ஆம் தேதிக்குள்ள இந்த பணத்தை திரும்ப கொண்டு வந்து கொடுத்துடணுங்கிறதா நிபந்தனை. அந்த 15ஆம் தேதி இன்னைக்கு ராத்திரி 12 மணியோட முடியும். அது வரைக்கும் எனக்கு அவகாசம் கொடுங்க. நான் எப்படியாவது பணத்தோட திரும்ப வர்றேன். கிருஷ்ணா, நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன். மாமா வரமாட்டான், போய் சொல்லிட்டு போறான். ஷட் அப். நீதானிருக்கிற தெரியல, தூக்க கலகத்துல எல்லாம் மறந்து போச்சுடா. ஏய், உங்ககிட்ட இருந்து எப்படி உண்மையை வரவழைக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதை செய்யடா, உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குது. அந்த பணம் பொட்டி பொட்டி தெரியலடா. வருது ஞாபகம் வருது, அடிச்சா ஞாபகம் வருது, அடிச்சா. இன்னும் ஒரே ஒரு அடி கூட, ஞாபகம் வந்துருச்சு. சொல்றா, 4 திருடங்கு ஒரே அடியா வந்து பணத்தை கொடுன்னு மிரட்டினா என்ன செய்யறது? யோசிச்சு 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 சரி, காலி பெட்டியை கொடுத்து அவங்களை எல்லாம் ஏமாத்திடுறது நினைச்சு நினைச்சு ஒரே அடி கூட நினைச்சு அந்த நோட் எல்லாம் எடுத்து கோட் பாக்கெட்ல வச்சு திணிச்சு திணிச்சு கோட்டை எங்க போட்ட எங்க போட்ட போட்ட என்ன கேக்குற எங்கடா போட்ட ஒரே அடி கூட லாண்டரிக்கு போற அழுக்கு துணியோட அந்த பொட்டியில போட்டேன். அழுக்கு பொட்டியில போட்டியா? எஸ், பொட்டி பாரு, கோட் இருக்கும், கோட்டை பாரு, பாக்கெட் இருக்கும், பாக்கெட்டை பாரு, நோட் இருக்கும். இதுல கோட்டையை காணுமடா. எப்படா அதுக்குள்ளதான் வச்சு நானு ஒரு துணியும் காணுமே. அந்த ரூம்பாய் எடுத்து வழக்கம் போல லாண்டரிக்கு போட்டிருப்பானா சார்?
காஃபி. ஏய், இது ஒரு நழுக்கு துணி இல்லங்க. லாண்டரில போட்டங்க. சுச்சோ, எந்த லாண்டரி? உதயபாலா லாண்டரி. இந்த பணம் பண்ற வேலைய பாத்தியா? எப்படி எல்லாம் வருது, எப்படி எல்லாம் போகுது. அந்த லாண்டரி காரனுக்கு அடிச்சது பாரு அதிர்ஷ்டம். 10 லட்சத்துக்கு கொடுத்து வச்சிருக்கான். ஆண்டவனுடைய லீலையே லீல. நான் போய் பார்த்து வந்துடுறேன். இதா நானும் வர்றேன். எங்க வந்த? உன்னை கேரோ பண்ண வந்தேன். கேரோன்னா என்னடா? ஆளை வெளியே விடாம மடக்கி வைக்கிறது. தாங்கள் கேரோ செய்வதின் நோக்கம் என்னவோ? ஏண்டா ராதா, உன்னை இந்த அறையில இருந்து வெளியில விட்டாதானே 12 மணிக்குள்ள மாமா கிட்ட போய் படத்தை கொடுத்து ஏன் கிருஷ்ண கிருஷ்ணாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இங்கேயே அடைச்சு வச்சுட்டு 12:10 நான் மாமா கிட்ட போய் மாமா சபதப்படி ஏன் கிருஷ்ண கிருஷ்ணாவ நான் கல்யாணம் காய்ச்சிக்க போறேன். இங்க இருந்து தப்பிச்சு போக முயற்சி பண்ணுனே ஏல ஜூடோ மொட்டை காட்டு. நான் ஜூடோ மொட்டை ஏல சொட்ட காட்டு. நாங்க வெளியில போக கூடாது, அவ்வளவுதானே? நமக்கு வேண்டாம் வந்து வட உள்ள போயிடலாம். உட்கார்ந்துகிட்டே இருந்தப்புறா போர் அடிக்காது. சரி, அப்ப நீ உட்கார். மிஸ்டர், நாம ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கோம். ஆம்பளைங்கிட்டு எனக்கு என்னடா பேச்சு? நீ என்ன கிருஷ்ண கிருஷ்ணாவா? அப்ப சீட் ஆடுமா? என்கிட்ட எப்பவுமே ரெண்டு இருக்கும். சீட்டு கூட ஆட தெரியுமா? என்ன அப்படி கேட்ட? அவர் தொழில சீட் ஆடுறதானே, எப்பாவது போட்டோ எடுப்பாரு. பொம்பளை கிடைச்சா அது அழகா வெச்சடமா ஷேப்பா கிடைச்சா தான் நான் எடுக்கிறது. உக்காரு கிருஷ்ணா. கிருஷ்ணா என்ன நம்பியே சீட் எடுக்கிற? கிருஷ்ணா எனக்கு தான் ஜெயிப்பு வரணும். புள்ளிக்கு 5 ரூபா வச்சுக்குமா? காசு வச்சு நான் சீட் ஆடுறது இல்லை. நானும் அப்படிதான் பணம் போட்டு சீட் ஆட மாட்டேன். எனக்கு பதிலா நீங்களே பணம் போடுறதா ஆடுறேன். நீ வேற, நான் வேறையா? உன் பணம் வேற, என் பணம் வேறையா? கரெக்ட். கொஞ்சம் விட்டு சத்தம் எல்லாம் வந்து சேர்ந்துரு. சரிதா, சரி சரி போ. எதுக்கும் நான் கதவை முன்ஜாக்கிரதையா சாத்திட்டு போறேன். உள்ள தாப்பா போட்டுங்க. பாத்ரூம் சார் இந்த மூலையில இருக்கு பாருப்பா. சார், சரதா சார். சார், குழாய் ரிப்பேர் செய்ய போறோம் போல் இருக்கு. பாத்ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துட்டு வா. ஏல ஜூடா மொட்டை போய் வழிகாட்டு எங்கேயாவது. ஆயிட்டு வரேன். ஆரியம் முடிஞ்சது. வாடா. ஞானமா இருக்கு. சிகரெட் ஒரு பாக்கெட் வாங்கி போடுங்க. எங்க வரட்டும் வரட்டும் வரட்டும். அப்புறம் காசு என்னதான் இல்லை.
ஹலோ போலீஸ் ஸ்டேஷனா? ஐயோ பணமா போலீஸா? லாண்டரியில இருந்து பணம் போயிடுச்சுன்னா உடனே போலீஸ் போன் பண்ணி எங்க ரூமுக்கு ஆள வர சொல்லு. நான் இப்ப லாண்டரிக்கு போறேன். போன தொடப்படாது கொண்டுடுவேன். ஜமீன்தார் உப்ப திருட்டு அவருக்கே துரோகம் பண்ண பாக்குறேன். அயோக்கிய பையன் ஏமா ஆசையா ஒரு நாளைக்கு சீட்டாடுறாங்க. அடிட்டு போட்டுமே உனக்கேடா போன தொட்ட கொண்டுடுவேன். பணத்துடன் திரும்புகிறேன் சமாளி. ஏ ஜனனி தலையா நச்சப்பால் என்ன நீ சமாளிக்கலையா? என்னடா வாழ்ந்த என்னடா இப்படி ஆகி போயிட்டான்? சத்தாரு கிட்டாரா போயிட்டான்டா? மச்சி இல்லன்னு எங்களுக்கு தெரியாதா? நீ சொல்றியா? எங்க கிட்ட நாடகம் ஆடுறியா? டேய் உன்னை துளச்சிடுவேன். அடையாள் இளைஞர்கள் பொழுதுபோக்கு சங்கம் நடத்தும் 10 மைல் சைக்கிள் போட்டி. சைக்கிள் வீரர்களே புறப்பட தயாராக இருங்கள். எனக்கு கிருஷ்ணாவுக்கு கல்யாணம் பண்ண போறீங்களா மாமா? இல்லப்பா, உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்து ஒரு 5-6 வருஷம் கம்பி எண்ணெய் வச்சு திருத்த போற. கிருஷ்ணா 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 கிருஷ்ணா, உங்களுக்கு ஒண்ணு ஆபத்து இல்லையா? எனக்கு ஒண்ணு இல்ல. வாங்க, அப்பா கூட வந்திருக்காரு.
ஆமா இந்த நச்சு போய் பணத்தோட வரேன்னு சொல்லிட்டு போறானே அதோ வந்துட்டாரே கொண்டடா பணத்தை இந்தடா பணம் சரி மாறிட போகுதே சார் நீங்க 5 லட்சம் கொடுத்தீங்க நான் 10 லட்சமா அத திரும்ப கொண்டு வந்திருக்கேன் உங்க பணத்தை எப்படி பெருக்கி இருக்கான் பாத்தீங்களா சார் இது எப்பவுமே நல்ல பெருக்கும் சார் இந்தாங்க இப்ப திருப்தி தானே